நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு பிறக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தருமையான இந்த மாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் தேவரே நன்றுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சுகம், பலன், ஆரோக்கியம், இந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவரின் அழிந்து போகிற இந்த உலகத்துல அழியாத உம்முடைய ரட்சிப்பையும் உம்முடைய நித்திய வாழ்வையும் எங்களுக்கு என்று சொந்தமாக தந்து தேவரின் இந்த பூமியிலே ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை, விசுவாசத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை, நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறபடியாக நான் செலுத்துகிறோமானவரே. விசுவாசத்தை துவக்கி அதை முடிக்கக்கூடிய ஞானத்தையும் வல்லமையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். அதை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீரே ஆண்டவரே. தேவரீர் நீர் தொடங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லுகிற வரைக்கும் தேவரீருடைய வழிகளிலே சுத்தத்தின்படி ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, அதற்குரிய பலத்தை தருவீராக, அதற்குரிய தேவரீர் ஞானத்தை எங்களுக்குள்ளே கட்டளிடும்படியே சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாளின் ஆராதனை கருத்து தருகிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடியும் மட்டும் தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவரே, உம்முடைய பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. பயங்கள் நீங்கட்டும். தேவரே, தேவரே நீர் வைத்திருக்கிற அற்புதமான ஜெயத்தின் வாழ்வு கண்களிலே தெரியட்டும் ஆண்டவரே. வார்த்தையின் மூலமாக எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை கர்த்தர் ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் வைப்பீராக. ஆராதனை எங்களுக்கு புரோஜனம் உள்ள ஒரு ஆராதனையாக இருக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னத்தையும் மகிமையும் இந்த ஆராதனத்தில் ஆராதனையை நாங்கள் அனுபவிக்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காக உம்மை கோடான கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மனிதனை அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். சர்வ வல்லவர், நீர் எல்ஷடாவாய், எல்ரோயா, எகோவா ஷாலோமாய், நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எழுதாதிக்க போகிற பாடல், ஆகாதது எதுவும் இல்லை, மழாகாதது எதுவும் இல்லை. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவரை ஆராதிக்கிறோம் என்கிற அந்த ஞானமும் விசுவாசமும் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க போகிறோம் என்றால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் முடியாத ஒரு காரியம் என்று இந்த உலகத்தில் இதுவரைக்கும் இல்லை, இதுக்கு முன்பதாகவும் இல்லை, இனிமேலும் இருக்க போகிறது இல்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒன்று உண்டோ அப்படின்னு கேள்வியும் கேட்கிறார். ஒன்றும் கிடையாது, அவரால் எல்லாம் முடியும். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுனா, நம்முடைய அவிசுவாசம். தேவனை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து செயல்பட வைக்க முடியும்? தேவன் அந்த அனுமதி எதிர்பார்க்கிறா. யாருக்கிட்டையும் கட்டாயமா வந்து வாழ்க்கையில் வந்து அதை பண்ணிடுற, இதை பண்ணிடுறலாம் பண்ணிடல. மிகவும் ஒரு ஞானத்தோடு, மிகவும் ஒரு நல்ல மரியாதையை செலுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். அந்த மரியாதை தான் விசுவாசம். தேவனை நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வல்லமை, அவர் எவ்வளவு பராக்கிரமானவர், அவர் எவ்வளவு சர்வ வல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிரூபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். நமது நிறைய நேரத்தில் இந்த உலகத்தை பார்த்து அவிசுவாசத்தினால, பாவத்தினால நம்முடைய பலத்தை நோக்கி பார்க்கிறோம், நம்முடைய ஞானத்தை நோக்கி பார்க்கிறோம், நம்ம குடும்பத்தை நோக்கி பார்க்கிறோம். பார்த்து பார்த்து இதனால முடியாது அப்படின்னு போயிடுறோம். நாம் எப்பொழுதுமே யாரை பார்க்க வேண்டும் என்றால், என்னை உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர், என்னை ரட்சித்த தேவன் எப்படிப்பட்டவர், என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன முடியும்? வசனம் சொல்லுகிறது அவரால் முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும் என்பதை அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதை நீங்களும் நானும் எப்பொழுதும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை பார்ப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை தான் வேதாந்தத்தில் நாம் படிக்கிறோம். பாடலுடைய சரணத்துல மதம் சொல்லப்பட்டிருக்கிறது. துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ள விட்டு வந்து மடிந்து போனார்கள். ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் ஓடி போகிறார்கள். கர்த்தர் நம்முடைய சார்பில் நிற்கும் பொழுது வேலைலாம் நமக்கு ரொம்ப குறையும். இளை பாறுதலை உண்டாக்குவேன் என்றுதான் சொல்லுகிறார். தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, தேவன் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் பெருக பெருக பெருக,
வாழ்க்கையில என்ன ஆகும்னா இலைப்பாறுதலும் சமாதானமும் பெருகிக் கொண்டே இருக்கும். தேவனை தேடுவதோ அல்லது தேவன் மீது இருக்கிற விசுவாசம் குறைய குறைய இலைப்பாறுதல் குறையும், ரெஸ்ட் குறையும், வேலை அதிகமாயிடும், பாரங்கள் அதிகமாயிடும், சுமைகள் அதிகமாயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். ஆனால் தேவனை நாம் அதிக அதிகமாய் அறிந்து கொள்ள நிறைய சமாதானமும் இலை பாறுதலும் நமக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கும், பெருகிக் கொண்டே இருக்கும். நான் பாடி ஆராதிக்க போகிற பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். பாடி தேவனை நம்ம ஆராதிக்கும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. செய்ய தொடங்கியதும் எதிரீர்கள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரீர்கள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் அலங்கார வாசலிலே அலங்கோல முடமணந்து நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடமணந்து நடந்தானே இயேசு நாமத்தில். அகிலம் அனைத்தையும் ஆகாதது எதுவும்
வார்த்தையாலே சாரிபா விதவி வீட்டில் என்னை மாது குறையவில்லையே. என்னை மாது குறையவில்லையே. இதுவும் உம்மாலாகும் எல்லாம் சொல்லுவோம். ஆஹா ஆஹா உம்மாலாகும் எல்லாம். ஆஹா உம்மாலாகும் எல்லாம். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஜபவீரன் தானியலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. ஜபவீரன் தானியலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீர். உம்மாலாகும் எல்லாம். அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மா நாடாவூரில் வார்த்தை சொல்ல வார்த்தை சொல்ல கப்பனதும் சிறுவனங்கே சுகமானான் அந்நேரமே. இதுவும் உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. தண்ணீரின் ஜாடிகளை கீழ்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. தண்ணீரால் ஜாடிகளை கீழ்படிந்து நிரப்பினதால் திராட்சரசம் வந்ததையா. இதுவும் உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும் எல்லாமாகும். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் இந்த அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் அகிலம் மனிதையும் உண்டாக்கியாளுகிற. ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது இயேசுவால் எதுவும் இல்லை. இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆஹா எதுவும் இல்லை. மாலாகாதது எதுவும் இல்லை. இயேசுவாலாகாதது இயேசுவாலாகாதது எதுவும் இல்லை. தேவனாலாகாதது எதுவும் இல்லை. ஆராதனை அன்பே உமக்கு ஆராதனை
I'm
அன்புபிறக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் இப்படி கிருபையினாலே எங்களை கொண்டு வந்து இப்படி ஆலயத்தில் நிற்கப்படியான தேவரீர் உம்முடைய அன்புக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அந்த பரிசுத்தமான இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அருளி, எங்களுக்குள்ளே வாழ்கிற அந்த தேற்றவானன் தேவரீர் நீர் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இருந்து எங்களுக்குள்ள இருக்கிற பயங்களையும் தேவரீர் அவிசுவாசங்களையும் அகற்றி விசுவாசத்தையே தொடக்கினவர் அதை நிறைவு பெறுகிற வரைக்கும் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் எங்களை நிரப்பிக் கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்காத இந்த சாக்கியமும் வாக்கியமும் ஏற்றுக்கொண்டு தேவரீருடைய ரட்சிப்பை தெரிந்து கொண்ட எங்களுக்கு உம்மால் அழைக்கப்பட்ட இந்த ஜனத்திற்கு எங்களுக்கு கர்த்தர் நீ தந்த மாபெரும் சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பிலே நாங்கள் நிலைநிறுத்த நிற்கவும் விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் வல்லவர்களாக மாறவும் தேவரீர் எங்களுக்குள்ளே வார்த்தையை குறித்ததான அறிவும் ஞானமும் நாளுக்கு நாள் பெருகட்டும். ஆண்டவரே, வார்த்தையை கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் அந்த வாஞ்சை எங்களுக்குள்ளே பெருகும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே தேவரீர் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிகிற அறிவு வளரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட வாஞ்சையினால் நிரப்புவதற்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்க போகிற வார்த்தை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தை உண்டாகட்டும், பயங்கள் அகற்றப்படட்டும். தேவன் நீர் எங்களை இந்த உலகத்துல பலவீனர்களாய் அல்ல பராக்கிரமசாலிகளாக அழைத்திருக்கிறீர் என்கிற அந்த அழைப்பிலை நிலைநிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அதற்குரிய ஞானத்தையும் தேவரீர் விசுவாசத்தையும் வசனத்தின் மூலமாக தருவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியனவர் நீர் உம்முடைய சத்தியத்திலே நீர் எங்களை நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியனவர் நீர் எங்களுக்கு போதிப்பீராக. நீர் எங்கள் மாற்றியில் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் கட்டுண்டவர்களாய் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக விடுதலையாக்குவீராக. குருடர்களாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையினால் பார்வையடை செய்வீராக. பயங்களோடு கலக்கங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயங்களை நீக்கி பலத்தினால் நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். வார்த்தை வல்லமையாக செய்யட்டும். ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த மாலை வேளையிலும் விசுவாசத்தினாலே நீதிமான் பழைப்பான் என்ற தலைப்பின்களே, இந்த செவ்வாய்க்கிழமை மாலையிலே ஒவ்வொரு வாரமும் உங்கள் மத்தியிலே நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆண்டவரும் நம்மோடு கூட அதை பேசிக்கொண்டு வருகிறார், அதை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அதில் நாம் பார்த்து கொண்டு வருகிற தலைப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது அவரோடு இணைந்து வாழும்பொழுது விசுவாசித்து வாழும்பொழுது ஆண்டவர் நமக்காக புகழ்ச்சியான காரியங்களை இந்த உலகத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பு என்பது வெறும் இம்மைக்கானது மாத்திரமல்ல மறுமைக்கும் சேர்த்தது. இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தேவன் ஒரு பாக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, அந்த திட்டத்தை தான் அவர் ஏற்படுத்தி தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை நிறைவேற்றி அவர் மூலமாக ரட்சிப்பை உண்டாக்கி அவருக்குள்ள நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கு தேவன் வைத்திருக்கிற புகழ்ச்சியான காரியங்கள் எவைகள் என்பதை செப்பனியா 3:12-20 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் தற்பொழுது 15 வசனத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கு சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை எல்லாவற்றையும் அகற்றி சத்துருக்களை உன்னிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார், விளக்கியிருக்கிறார். சத்துருக்களை விளக்கியிருக்கிறார் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்துருக்களை பகைவர்கள் என்றும் சொல்லலாம், யாருன்னு சொல்லலாம், பகைவர்கள், பகை, விரோதம். இது இந்த பகைமை என்பது பார்த்தீங்கன்னா ஏதோ குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. எல்லா தரப்பினரும், படிக்காதவன், படித்தவன், ஏழை, பணக்காரன், எல்லாருக்கும் யார் இருக்கிறார்கள், பகைவர்கள் இருக்கிறார்கள். பகைவர்கள் இல்லாத ஆட்களே இல்லை, இன்க்ளூடிங் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட யார் இருக்கிறது, பகைவர்கள், எதிராளிகள் இருக்கிறார்கள். எதிராளிகளுடைய முக்கியமான காரியம் என்ன, எதிராளி நமக்கு இருந்தால் என்ன நடக்கும்னா, ஒன்று அவங்களுடைய முதல் காரியம் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது, ரெண்டாவது காரியம் நமக்கு இருக்கிற காரியத்தை இருக்காமல் செய்வதற்குரிய
கிரியைகளை நடப்பித்து கொண்டே இருப்பார்கள். மூன்றாவது, அவர்கள் காரணமே இல்லாமல், அதாவது நீங்க அவங்களுக்கு தீங்கு செய்திருக்கணும்னு அவசியம் கிடையாது, காரணமே இல்லாமல் அவர்களுக்குள்ள இருக்கிற துன்மார்க்கத்து நிமித்தமாக இன்னும் அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறதுனால அவர்கள் தொடர்ச்சியாக சில நேரங்களில அந்த மனம் திரும்புதல் இல்லாதனால தாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை எதற்காக தான், பழி வாங்குறதுக்காக தான், அல்லது மற்றவருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக தான், தங்களுடைய துன்மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் முடிவதற்குள்ள முழுமையா நிறைவேற்றணும்ன்ற ஒரு ஆற்றல், ஒரு ஆசை எப்பொழுதுமே எதிராளிகளுக்கு, பகைவர்களுக்கு உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாவற்றிலும் ஞானத்தை பெற்றுக் கொள்வது மிகவும் அவசியம். பகை என்பது நமக்கு எப்பொழுது உண்டானது, இந்த பகைவர்களை எப்படி மேற்கொள்வது, தேவன் நமக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை எல்லா காரியத்திலும் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றிலும் வித்தியாசமானவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் காட்டிலும் வித்தியாசம் சொல்றதை விட இன்னும் ஸ்மார்ட்டானவர்கள் சொல்லலாம். எல்லாவற்றிலும் ரொம்ப எளிதாய், ரொம்ப ஈஸியாய் வெற்றி பெறக்கூடிய ஒரு வழியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்மை ரட்சித்த ஆண்டவர், நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வழி வகுத்து வைத்திருக்கிறார். சத்திய வசனத்திலிருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்பதாக வாழ்ந்த பரிசுத்தவான்களும் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் ஜெயித்திருக்கிறார்கள் உலகத்தை, இன்க்ளூடிங் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாமும் அதே வழியிலே சென்றால் நிச்சயமாக இந்த பகை நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல நம்முடைய நல்வாழ்வை, சுகத்தை, உயர்வை, செழிப்பை, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற இந்த உலகத்துல இதை எதிர்த்து வெற்றிகரமாக என்ன பண்ண முடியும், உங்களால வாழ முடியும், இதுதான் உண்மை. அதுக்காக தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு எடுத்து காண்பித்துக் கொண்டு வருகிறேன். அதுல அடிப்படையான சில சத்தியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன் நான். என்ன அடிப்படையான சத்தியங்கள்? முதலாவது, பகை என்பது ஆதியாகம 3 மனிதனுக்கும் பிசாசுக்கும் என்ன பண்ணினது, உண்டானது. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து சொல்றார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை என்ன பண்ணுவார், நசுக்குவார் என்று சொல்கிறார். அது ஒரு தீர்க்க தரிசனம். மனுஷனை நீ பழி வாங்கிட்ட, காரணமே இல்லாம ரொம்ப அப்பாவியா இருந்த ஒரு மனுஷனை கெடுத்துட்ட, அவனை தெய்வன் விட்டு பிரித்திட்ட, அவனை நாளுக்கு நாள் நீ சாபத்திற்குள்ளும் ஏழ்மைக்குள்ளும் அல்லது அவனுடைய நல்வாழ்க்கையை கெடுக்கும்படியாய் செய்து விட்டாய். ஆனா ரொம்ப நாள் இது போகாது, ஏன்னா மனுஷனை தெய்வன் உருவாக்கினார், மனுஷன் மீது அதிகாரத்தை தெய்வனுடையவராய் இருக்கிறார். அதனால மனுஷனை நீ ஏமாற்றினாய், அதே மனுஷன் இந்த உலகத்துல ஒருவர் வருவார், அதே மனுஷ ரூபத்துல வந்து உன்னை என்ன பண்ணுவார், உன் தலையை நசுக்குவார், உன் அதிகாரத்தை பிடுங்குவார், உன்னை தோல்வி அடைய செய்வார், உன்னை அவர் வெற்றி கொள்வார் என்பதாக தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3 சொல்லப்படுகிறது. ஆண்டவரே அதை சொல்றார். புதிய ஏற்பாட்டுல அந்த பிசாசின் தலையை, நம்முடைய எதிரியின் தலையை, நம்முடைய பகைவரின் தலையை மிதித்த அந்த ஆண்டவர் யார், அது யார் அந்த மனிதன் அப்படின்னு பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூகா 1 அதிகாரத்துல யோவான் ஸ்நானகனின் தகப்பனாய் இருக்கக்கூடிய அவர் சொல்லுகிறார், ரட்சணை கொம்பை ஏற்படுத்தினார், அந்த ரட்சணை கொம்புடைய முதல் வேலையே சத்துருக்களின் கையில் நின்று நம்ம என்ன பண்ண வேண்டும், மீட்டுக் கொள்ளும்படியாக, அவனுடைய அதிகாரத்தில் நின்று நம்மை பாதுகாக்கும்படியாக அவர் வந்தார் என்று சொல்கிறார். அதுக்கு பின்பதாக அவர் வந்து எப்படி அந்த அதிகாரத்தை மீட்டு கொடுத்தார், எப்படி அந்த எதிரியை வந்து அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அவனை தோற்கடித்தார் என்பதை கொலோசியர் 2 சொல்றார். சிலுவையிலே தன்னுடைய கைகளிலே மனிதனுக்கு எதிராக இருந்த அந்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணினார், அவர் ஆணியினாலே குலைத்து போட்டார். அதனால மனிதனுக்கும் பிசாசுக்கும் இடையே இருந்த அந்த பகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணினது, அது முறியடிக்கப்பட்டது. இனிமேல் ஒருபொழுதும் நம்முடைய எதிராளியாகிய பகைவன் அல்லது சத்துரு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஜெயத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார் பகைவன், ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே பகையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோற்கடித்திருக்கிறார் என்ற அறிவு இல்லாததுனால இன்றைக்கும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள், இந்த பிசாசினால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். தோற்கடித்து விட்டார், தோற்கடித்தவனை எப்படி மறுபடியும் நம்ம, அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டார், ஜெய் எப்படி ஜெயிக்கணும்ன்றத வேலையை ரொம்ப ஈஸியாகிட்டு போயிட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப அந்த ஜெயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசித்து நாமும் அவனை ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம்ன்றத நம்பணும், அதுதான் நம்முடைய வேலை. இப்பிய 3:15 விளக்கினார் அப்படின்னா அர்த்தம், அவனுக்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை, உயர்வை தடுப்பதற்கோ அழிப்பதற்கோ, உங்களை நாசப்படுத்துவதற்கோ, உங்களுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கோ, உங்கள் சத்துருக்களுக்கு பகைவர்களுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. முதல்ல அதுல ஸ்டாண்டர்ட் ஆகணும், முதல்ல அதுல நிக்கணும், அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனை நான் மேற்கொள்ளுவேன்.
இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது, இன்னும் போராட்டங்கள் போய்கொண்டு தான் இருக்குது, அப்படின்னா யுத்தம் நடந்துகிட்டுருதுன்னு அர்த்தம். ஆனால் இன்னும் இந்த யுத்தத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டினா, யுத்தத்துடைய முடிவை ஏற்கனவே இயேசுவின் மூலமாக அறிவிக்கப்பட்டாயிற்று. என்ன யுத்தத்துடைய முடிவு என்றால், என்ன பண்ணினோம், வெற்றி சிறந்தோம். என்னன்னா யுத்தத்தில் இப்போ நிற்கணும். அதுதான் எபேசியர் 6 சொல்றாரு, தேவன் சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். 6 விதமான ஆயுதங்களை நீங்கள் தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதில் இருக்கிறோமான்னு பார்க்கணும். விசுவாசம் இருக்குதா, தெய்வ வசனமாகிய பட்டயம் இருக்கிறதா, லட்சணம் இருக்குதா, சமாதானத்தை கூறுகிற அந்த சுவிசேஷத்தின் பாதரட்சை இருக்கிறதா. இந்த 6 விதமான ஆயுதங்களையும் ஒவ்வொரு நாளும் தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக வருகிற பகைகள், விரோதங்கள், சத்துருக்களை என்ன பண்ண வேண்டும்னா முறியடிக்க வேண்டும். வசனத்தின் மூலமாக அவன் முறியடிக்க வேண்டும். முறியடிப்பது மாத்திரமல்ல, அந்த எதிராளியாகிய சத்துரு எய்கிற அல்லது நமக்கு விரோதமாய் அவன் எய்கிற எந்த ஆயுதங்களும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாதிக்க கூடாது. அதுக்காக விசுவாசம் என்னும் கேடயத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், அவர் தந்திருக்கிறார். ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஏன்னா சத்துரு ஒரு மாம்சத்துல இல்ல, சத்துரு எப்படி இல்லாம எபேசியர் 6 சொல்றார், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, அவன் ஆவியாயிருக்கிறான். ஆவியாயிருந்து கொண்டு மாம்சத்தில் இருக்கிற மனுஷனை உபயோகப்படுத்துகிறான், நமக்கு விரோதமாய் செயல்படும்படி, நமக்கு விரோதமாய் பேசும்படி, நம்முடைய உயர்வை தடுக்கும்படி, நம்முடைய நல்வாழ்வை கெடுக்கும்படி, நம்மை சரிக்கு விழும்படி இனப்படுகிறான். அவன் மாம்சிகமான பலவீனமான பாவத்தில் இருக்கிற மனிதனை சத்துரு உபயோகப்படுத்துகிறான். அதனால மாம்சிகமான மனிதனை போயிட்டு மாம்சிகமா தாக்குவதை காட்டிலும் தேவ ஆவியை கொண்டு அந்த அசுத்த ஆவியை அகற்றுவது மிகவும் முக்கியம். அதுதான் நம்முடைய ஒரே வார். அப்ப அந்த 6 விதமான ஆயுதங்களை, சர்வாயுதங்களை தரித்து கொண்டு நாம் யுத்தத்தை பண்ணும்பொழுது ஆண்டவர் அங்கு லூக்காவில் சொல்றாரு, சர்பங்களின் தேல்களை என்ன பண்ணுவீர்கள், நீங்கள் மிதிப்பீர்கள். என்ன நடக்குவாங்க, அவர் சொல்றாரு, சத்துருடைய சகல வல்லகளையும் வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்த மாட்டாது என்றார். இந்த ரெண்டு காரியம் முக்கியம், மேற்கொள்ளும்படியான அதிகாரம், அதே போல எதிராளி ஒன்றும் என்ன பண்ண முடியாது, என்ன சேதம் படுத்த முடியாது. இது வரைக்கும் சேதம் ஆயிருக்கலாம், ஏன்னா விசுவாசம் இல்லாததுனால, ஞானம் இல்லாததுனால. ஆனால் இப்பொழுது வசனத்தை கேட்க வந்திருக்கிறீங்க, வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. இதை கேட்க கேட்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள சூழ்நிலைக்குரிய ஞானத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கி தருவார், விசுவாசத்தை உருவாக்கி கொடுப்பார். விசுவாசம் என்ன பண்ணும், உங்க இருதயத்துல விசுவாசம் பெருக பெருக தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து கட்டவிழ்த்து விடுபடும். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ள இருந்து பராக்கிரமாய் கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் விசுவாசிக்காத வரைக்கும் தேவன் என்ன பண்ண முடியாது, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது, அவருடைய வல்லமையை நீங்கள் ஒருபொழுதும் பார்க்க முடியாது. அதனால விசுவாசம் அவசியமா இருக்கிறது. அதனால மாலை வேளையில வந்து இந்த வசனத்தை கேட்பது ஏன் அவசியம், கேட்கவில்லை என்றால் விசுவாசம் என்ன பண்ணாது, வராது. விசுவாசம் இல்லை என்றால் தேவனை நீங்கள் தரிசிக்க முடியாது, தேவன் உங்கள் வாழ்க்கையில இல்லை என்றால் வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியாது. அவர் சிலுவையில் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்து விட்டு போனாலும் உங்கள் வாழ்க்கையில அதை என்ன பண்ண முடியாது, உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இது விசுவாசமின்மை, வசனத்தை கேட்காம உலகத்தோடு ஒட்டி உலகத்தோடு வளர்ந்து உலகத்து காரியங்களை கேட்டு அதுல பழகி அதோடே இருக்கிறோம், அது போதும்னு நினைக்கிறோம். பத்தாவது, நிறைய காரியங்கள் வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த மாலை வேளையில வந்திருக்கிறோம். இன்றைக்குரிய வேத பகுதியை நாம் பார்ப்போம், நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கிறோம்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், விலக்கி விட்டார் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ள என்ன பண்ணணும், பெருகணும். கேட்கலன்னா என்ன பண்ணது, விசுவாசம் பெருகாது. ஏதோ ஒரே ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி விட்டார், சத்துருவை விலக்கிட்டார் அப்படின்னா எப்படி விளக்குனார் அப்படின்றது நமக்கு தெரியாம போயிடும், எதனால விளக்கப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பலவீனர்களாய் நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையில நம்ம நினைக்கிறோம், நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், நமக்கு எதிராக தோன்றுகிற காரியங்கள், எதிர்க்கிற காரியங்கள், அவைகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஐயோ நான் ஒண்ணுமே இல்லை, இந்த காரியம் என்ன பண்ணிடும், தோற்கடித்துருவோம் போல இருக்குது, நான் தோல்வி அடைஞ்சிருவோம் போல இருக்குது, நான் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு நிறைய நேரத்தை தோன்றுகிறது. அந்த அவிசுவாசம், அவிசுவாசத்தின் மூலமாய் வளர்கிற பயம் கடைசி என்ன பண்ணிருந்தோம்னா, நம்ம என்ன பண்ணுகிறது, அந்த தோல்விக்குள்ளே கொண்டு போயிருது. நம்ம என்ன நினைக்கிறோம், எதிர்த்து வந்த அந்த காரியம் பிரதர் பெருசு, அது ரொம்ப பெருசு, அது கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்லைங்க, அது கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது, அங்கதான் உங்க அவிசுவாசம் தெரியுது.
மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், என்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீங்களோ, பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்களோ, மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் அந்த நம்பிக்கைக்குள்ள என்றைக்கு நீங்கள் வாழ்ந்தீர்களோ, அன்றைக்கே ஒரு காரியம் உங்கள் தலை மீது எழுதப்பட்டாயிற்று. அது என்னன்னா, இனி வாழ்வது நீங்கள் அல்ல, யார் வாழ்வது? கிறிஸ்துவே உங்களில் வாழ்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆவி உங்களுடைய ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள வாழ்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ள வாழ்கிறார். அதை நம்பணும். நான் அல்ல, என் படிப்பல்ல, என் அந்தஸ்து அல்ல, என் குடும்ப கௌரவங்கள் அல்ல, என் அழகல்ல, என் திறமை அல்ல, யார் வாழ்வது? கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். விசுவாசத்தை துவைக்கிற கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். என் பாவங்களுக்காக மரித்து என்னை நீதிமானாக்கி அவரோட ரத்தத்தினால கழுவி என்னை மீட்டு கொண்டு அவரோட பிள்ளைகளாய் மாற்றின கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்ணுகிறார்? வாழ்கிறார். அவரே வாழ்கிறார். அப்ப அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம படிப்பு குறைவா இருக்குது, அல்லது நம்முடைய திறமை குறைவா இருக்கிறது, பணம் குறைவா இருக்கிறது, அந்தஸ்து குறைவா இருக்கிறது, ஆள் பலம் குறைவா இருக்கிறது, இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா இது எல்லாவற்றை காட்டிலும் தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் பெரியவராய் இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இந்த காரியத்தை, இந்த பகுதியை பார்க்க போகிறோம். பார்த்து இதுல தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறார், சத்துருக்களை விலக்கி இருக்கிறான்றதுக்குரிய அந்த விசுவாசத்தை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6:1 பார்ப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் என்ன பண்ணினார்? ஒப்பு கொடுத்தார். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், எப்பப்பெல்லாம் நம்ம தேவனை மறந்து தேவனுக்கு பொல்லாத காரியங்களை செய்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை விட்டு என்ன பண்ணுகிறார்? அவர் விலகி போய்விடுகிறார். ஒருபொழுதும் தேவன் பாவத்தோடு கை கோர்க்க மாட்டார். அவர் பாவத்தோடு கை கோர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா தம்முடைய குமாரனை இந்த சபிக்கப்பட்ட பூமியில் அனுப்பியிருக்கவும் மாட்டார். அப்படியே அனுப்பியிருந்தாலும் சிலுவை மரணத்தில் அவ்வளவு கொடூரமான மரணத்தை கொடுத்துருக்கவும் மாட்டார். அது தண்டனை, தேவன் கொடுத்த தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கதறார் இல்லையா, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? காரணம், அந்த மூவரும் ஒரே லெவல்ல இருந்தவங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூவரும் ஒருவரே. அந்த மூவரும் 3 விதமாக செயல்படும். ஒருவர் தானே 3 விதமாக செயல்படக்கூடிய ஆற்றல். மனிதனுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. மனிதன் ஒரு இடத்துல ஒரு விதமா தான் பண்ண முடியும், செயல்பட முடியும். அதான் நம்முடைய தன்மை. நம்முடைய தன்மைக்கு மாதிரியே அவரை பார்த்துடக்கூடாது. அவரை போல உருவாக்கப்பட்டாலும் முழுவதுமாக அவரை போற அல்ல. உலகத்துல நம்மை காட்டிலும் அவர் சிறந்தவர், நமக்கு மேலானவர் அவர் எல்லாவற்றிலும். அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவரை போல உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தன்மைகள், குணாதிசயங்கள் எல்லாம் அவரை போலதான். ஆனால் வல்லமையில அவருக்கும் நமக்கு என்ன இருக்குது? வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வல்லமையில ஒரு காரியம், அந்த திருத்துவ தெய்வம். திருத்துவம்னா ட்ரினிட்டினா 3 என்ற அர்த்தம். 3 கடவுள் அல்ல, ஒருவர். 3 விதமாக என்ன பண்ண முடியும்? முடியும் அவரால். சரி, அப்ப இந்த 2வது நபராக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுக்காக பூமியில வந்து சிலுவையில் தொங்குறாரு. அந்த நேரத்துல ஒரு கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் இல்லையா, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? உடனே என்ன சொல்றாங்க? வேற தேவனை கூப்பிடுறாரு. பாத்தீங்களா, பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? கூப்பிடுற பிரிச்சிடறாங்க. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியினர் வேற. மூவரும் ஒருவரையும் வசனம் சொல்லுது. மூவரும் யாரு? ஒருவரே. 3 பேரும் 3 வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். ஒரே நேரத்தில் அவரால் பிதாவாகவும் இருக்க முடியும், யாராகவும் இருக்க முடியும், பூமியில குமாரனாகவும் இருக்க முடியும். அதான் தேவனுடைய ஆற்றல். நம்மளை போல பார்க்க கூடாது. அவரை வல்லமையில பார்க்கும் போது அவர் யாரா இருக்கிறார்ன்றது அவர் இருக்கிற வண்ணமாகவே பார்க்கணும். அப்ப கேட்கும் போது ஏன் அந்த கதறுதல்? ஏன்னா பூமியை உண்டாக்கும் போது ஒன்னா இருந்தாங்க, மனுஷன் உண்டாக்கும் போது ஒன்னா இருந்தாங்க, எல்லாம் ஒன்னா இருக்கும் போது இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பிறகு என்ன பண்ணியாச்சு? பிதாவானவர் என்ன பண்ணிட்டார்? இயேசுவை விட்டு விலகி விட்டார். கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? அதே தான் இன்னைக்கும் நடக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் அறியாம இருக்கிற ஒரு சத்தியம் அதுதான். கிருபையை நாம் போதிக்கிறோம், கிருபையை நம்புகிறோம், கிருபையினால்தான் அரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய கிருபையினால்தான் இன்றளவுக்கும் இருக்கிறோம். ஆனால் கிருபை பாவம் செய்வதற்காக அல்ல, கிருபை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தேவன் தந்தார். ஆனால் விசுவாசிகள் கிருபை எப்படி எடுத்துக்கொள்றாங்கன்னா, கிருபை என்பது இன்னும் நாளுக்கு நாள் பாவத்துல பெருகுவதற்காக நினைக்கிறாங்க. இல்ல, கிருபை தேவன் தந்தது நாளுக்கு நாள் பாவத்திலிருந்து நீங்கள் சிறுகுவதற்காக.
பாபம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுவதற்காக, துன்மார்க்கமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுவதற்காக, தேவ நீதியின் பரிசுத்தமும் ஒவ்வொரு நாளும் பெருகுவதற்காக தான் தேவன் தம்முடைய கிருபை என்ன பண்ணுகிறார், தருகிறார். கிருபை என்பது ஆற்றல், வெறும் இரக்கம் அல்ல. கிருபை என்பது என்னது? ஆற்றல், சக்தி, பாவத்தை மேற்கொள்ளும்படியான சக்தி. எதை மேற்கொள்ளும்படியான சக்தி? பாவத்தை மேற்கொள்ளும்படியான ஒரு சக்தி. அது பலவீனத்தை மேற்கொள்ளும்படியான சக்தி. பவுல் சொல்றார் இல்லையா, இந்த முள்ளினை குத்துக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, வலிக்குதுன்னு ஃபீல் பண்ணாத, பலவீனத்தை உண்டாக்குதுன்னு நினைக்காத. பலவீனத்திலே என்ன பண்ணும் அது? என் கிருபை உனக்கு போதும், அது பலனாக மாறும், அந்த பலவீனத்தை மேற்கொள்ள செய்யும். சொல்றாரு, பலவீனத்துல என் பலன் பூரணமாக விளங்கும், பூரணமாக்கிடும். பலவீனம் இருக்கிறது உண்மை, ஆனால் பலவீனம் தேவனுடைய பலத்தினால் என்ன பண்ணும்? பூரணமாய் மாறும். அதுக்குதான் கிருபியை கொடுத்துக்கிறார். பாவம் பூரணமாகிறது கிடையாது. நல்ல ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தை செய்யும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தாலும் சரி, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் மீது பாவம் சுமத்தப்பட்ட போது பிதாவானவர் அவரை என்ன பண்ணினார்? கைவிட்டார். இங்க லிட்டரலா நடக்கிற காரியம் அதுதான். இன்றைக்கும் அது நமக்கு பொருந்தும். பாவத்திலிருந்து மனம் திரும்பும் போது அது யாராயிருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் பாவத்தை செய்கிற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தேவனோட பெரியவர் யாரும் இல்லை பாருங்க, பாவத்தை செய்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஒரே பேரான குமாரனையே கைவிடும் பொழுது மனுஷனை கைவிடுறது அவருக்கு ஒண்ணும் இல்ல, பெரிய காரியம் இல்லை. ஏன்னா நியாயாதிபதி, நியாயமா தான் நடந்த அவன். அவர் அநியாயமா நடந்து கொள்ள முடியாது. அப்ப இந்த இடத்துல அதான் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை என்ன பண்ணினார்கள், செய்தார்கள். யாரின் பார்வைக்கு? அதான் சொல்லுங்களேன், ஒரு நாள் நம்ம யோசிக்கணும், கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்கிறேனா? என்னுடைய பேச்சிலே, என்னுடைய கிரியைகளிலே, என்னோட நடக்கையிலே, என்னோட இருதயத்தில, என் எண்ணங்களிலே, என் சிந்தைகளிலே கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான காரியங்களை நடப்பிக்கிறேன்னா இல்லனா? இல்லைன்னா கண்டிப்பா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? கைவிடுவார். கைவிடுவது மாத்திரமல்ல, அவர் கைவிட்டார்ன்னா அடுத்தது ஒருத்தர் ரெடியா இருக்கிறான் நம்ம புடிச்சுக்கிறதுக்கு. பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஒருத்தர் நுழைஞ்சு நாசம் பண்றதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கணும். அதுதான் இங்க நடக்கிறது. என்ன நடக்கிறது அங்க? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் என்ன ஒப்பு கொடுத்தார். எதிரியர் வெறி வெயிட் பண்ணிக்கே இருக்கலாம், எப்ப கைவிடுவாரு, எப்ப இந்த தேவன் இந்த ஜனங்களுக்கு அவர் செய்கிற துன்மார்க்கத்துக்கு ஏற்ற விதமாக நியாயப்பொழுது பிசாஸ் என்ன பண்ணிடுறான், கரெக்டா வந்துடுறான், ஆஜர் ஆயிடுறான். அவன் ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்றாரு, எப்பனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து சுற்றி தெரிகிறான். ஏன் எப்படியாவது அழிக்கணும் அவனுக்கு, நல்லா இருந்திருக்கூடாது, உயர்ந்திருக்கூடாது, நீங்கள் சிறந்து விடக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது, நீங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பமோ, உங்கள் தேசமோ எதுவும் நல்லா இருக்கக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கிறான் எதிராளி. அதனால இந்த இடத்துல சொல்றாரு, எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி தெரிகிறான். தேவனுடைய பலத்த கலத்திற்குள்ள பண்ணுங்கள், அடங்கிருங்க. அங்கேயே சொல்றாரு, கலத்துக்குள்ள அடங்கிருங்க. பாவத்தை செய்யும் போது அவருடைய கரத்தை விட்டு நாம் விலக்கி வந்துடுறோம். ஏன்னா தேவனுடைய பலத்த கரத்திற்குள் பாவத்தை செய்ய முடியாது, அவர் விட்டு விலகி வந்தாதான் பாவத்தை செய்ய முடியும். பரவதத்தில் சொல்றார், மீதியா இந்த இஸ்ரவேல் புத்திரர் தேவனுக்கு விரோதம், தேவனுடைய கண்களுக்கு விரோதமாக, தேவனுடைய பார்வைக்கு விரோதமாக பாவங்களை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவங்கள கைவிட்டார். அவர்கள் எதிராளியாகிய மீதியானியரின் கையில் என்ன பண்ணப்பட்டார்கள், ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். 2 வசனம் என்ன ஆச்சு? மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். எதிரிகள் இஸ்ரவேல் மேல பலன் கொண்டபடியால், இஸ்ரவேலை காட்டிலும் எதிரிகள் பலன் வாய்ந்தவர்களாய் மாறினபடியால், பலம் கொடுக்கிற தேவன், பலனாக இருக்கிற தேவன் இஸ்ரவேலை விட்டு, இஸ்ரவேலை கைவிட்டபடியால் இஸ்ரவேல் யாராய் மாறினது? பலவீனர்களாய் மாறினார்கள், பலனற்றவர்களாய் மாறினார்கள். பலனற்றவர்களாய் மாறின உடனே எதிரிகள் என்ன பண்றாங்க? இப்ப இவர்களை காட்டிலும் பலன் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். எதிரிகள் பலன் உள்ளவர்களாய் காணப்பட்ட உடனே இருக்கிற வீடு, அந்த சுகம், சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு மிருகங்களும் பறவைகளும் எங்க போய் தங்குமோ அங்க போய் என்ன பண்றாங்க? இவங்க தங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள, அதுதான் பாதுகாப்புன்னு ஓடுறாங்க. எங்கெங்க இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது அங்க, தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் அடைக்கலம் ஆக்கி கொண்டார்கள் இருக்குது. எதை அரணான ஸ்தலங்களாக மாற்றிக் கொண்டார்கள்? மிருகங்கள் தங்களுக்கு பாதுகாப்புக்காக,
மிருகங்கள் தங்களுக்கு ஓய்வெடுக்கிற இடமா இருக்கக்கூடிய கெபிகளையும் கொய்யைகளையும் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு எதுவாய் மாறினது? வீடாய் மாறினது. அது பாதுகாப்பான இடமா மாறிச்சு. ஏன்னா கர்த்தர் இவர்களுக்கு யாரா இல்ல, அடைக்கலமா இல்ல, பாதுகாப்பா இல்ல, துணையா இல்ல. காரணம் பாவம். காரணம் என்னது? பாவம். இந்த பாவத்தினால என்ன பண்றது? தேவனுடைய பாதுகாப்பு அற்று போனது, தேவனுடைய பராமரிப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால நடந்த என்ன காரணம், காரியம் என்னன்னா, ஒரு மிருகங்கள் வாழுகிற இடத்துல இவர்கள் போய் என்ன பண்ணுகிறார்கள், இவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. என்ன நடந்தது பாருங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது, எதை விதைத்திருக்கும் போது, விதை விதைத்திருக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்குத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். விதை விதைத்திருக்கும் போது, விதை எதுக்காக விதைக்கிறோம்? ஒண்ணு நம்ம சாப்பாட்டுக்காக, அடுத்தது மறுபடி விதைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரத்திற்காக தான் விதையை என்ன பண்ணுகிறோம், நாம் விதைக்கிறோம். விதைச்சாதான் விளையும், விளைச்சாதான் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு சாப்பாடும் சரி, வாழ்க்கைக்கு தேவையான மற்ற பொருளாதார சூழ்நிலைக்கும் எது தேவை, விதை தேவை. வாழ்க்கையில நம்ம அதுக்கு தான் வேலைக்கு போறோம், அதுக்கு தான் படிக்கிறோம், அதுக்கு தான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்யறோம். எதுக்காக செய்யறோம்? வாழ்க்கையை வாழ்வதற்காக தான், வாழ்க்கை நல்லபடியாக விளையும்படியாக தான். எதுக்காக உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க? நல்ல வேலை கிடைக்கணும், அது ஒரு விளைச்சல். படிப்பு என்பது விதை, வேலை என்பது என்னது? விளைச்சல். எதுக்காக வேலை செய்யறீங்க? குடும்பத்தை நல்லா நடத்தணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல வசதிகளை உண்டாக்கணும். விளைச்சல், வேலைன்றது விதை. வேலை செய்யறீங்க கஷ்டப்பட்டு, விதை விதைக்கிறீங்க, வேலை செய்யறீங்க ஆனா கூலி வரல. வேலை செய்யறீங்க சம்பாதிக்கிறீங்க, பணத்தை எவனை திருட்டு போயிடுறான். எதுக்கு சம்பாதிக்கிறீங்களோ, எதுக்காக கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்யறீங்களோ, அதுக்கு ஏற்றபடியான ஒரு விளைச்சல் உங்க வாழ்க்கையில காணப்படவில்லை என்றால் அது காரணம் யாரு? எதிரிகள். யாரு காரணம்? எதிரி என்ன பண்ணிடுறான்? உங்கள் விதையை அவன் கெடுத்து விடுகிறான் விளையாதபடி, உங்களுக்கு பிரோச்சனம் ஆகாதபடி. ஒவ்வொரு நாளும் அவன் உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்க வாழ்க்கையை சுற்றிலும் பார்த்துக்கிட்டே வரான். எந்தெந்த காரியம்லாம் உங்க வாழ்க்கையை வளமாக்கும், ஆசீர்வதிக்கும், சரியாக்கும், கெடுத்து விட்டுருவான். அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு அது அப்படி நிதர்சனமா கண் எதிர்க்க நடக்குது. ஏற்கனவே இருக்கிற வீடு அதெல்லாம் விட்டுட்டு போய் மிருகங்கள் தங்குற இடத்துல தங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது சொல்லப்படுகிறது, இவர்கள் விதைத்திருக்கும் பொழுது விதைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறாங்க, விளைச்சல் வரும். இதை வைத்து என் பிள்ளைங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்கலாம், இதை வைத்து என் வாழ்க்கையை கொஞ்சம் நலமாக்கி கொள்ளலாம்னு பார்க்கும்போது எதிரிகள் கிளம்பி வந்து அதை என்ன பண்றாங்கன்னு சொல்லப்படுகிறது. அங்க இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது மீதியனரும் அமலேக்கியரும் கிழக்குத்தி புத்திரரும் அவளுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சலை என்ன பண்ணுகிறார்கள்? கெடுத்து, வாழ்க்கையை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து. ஏன் விளைச்சல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக, வாழ்க்கையில எந்த நன்மையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் விளைச்சலை கெடுக்கும்படி விதையை என்ன பண்ணுகிறான்? அவன் விதைத்த பிறகு வருகிறான். அவன் விதைக்காம சும்மா இருக்கும் போது வரதில்லை. வசனமும் ஒரு விதை தான். வசனத்தை நீங்க விதைச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம், அந்த விதையை கெடுக்கும்படி. எப்படி ஒரு மாங்காய் விதையை போட்ட பிறகு நம்ம எதிர்பார்க்கிறோம் மாங்காய் செடி வரும், அதுல இருந்து மாம்பழம் வரும்னு எதிர்பார்க்கிறோம். மாங்காய் விதையை கெடுத்துட்டா என்ன பண்ணாது, இப்ப செடியும் வராது, பழமும் வராது, ஒண்ணு இருக்காது. அதே போலதான் வசனத்துன்ற விதை என்ற வாங்கிட்டு போறோம், கேட்டுட்டு போறோம், எடுத்துக்கொண்டு போறோம். எதுக்காக எடுத்துட்டு போறோம்? வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளும்படியாக, வாழ்க்கையில விசுவாசம் பெருக்கும்படியாக, எதிரியை மேற்கொள்ளும்படியாக, ஜெயிக்கும்படியாக. ஆனா ஜெயம் வரலையே, வந்து வசனத்தை கேட்டு கேட்டு போறோம், ஏன் வரல, ஏன் விளைச்சல் வரல? காரணம் இங்கு சொல்லப்படுகிறது, நமக்கு கண்களுக்கு மறைவாக இருக்கிற எதிரியானவன் சில துன்மார்க்கமான மனிதர்களை வைத்துக் கொண்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், நம்முடைய விளைச்சலை ஒவ்வொரு நாளும் கெடுத்து கொண்டே இருக்கிறான். என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அவன் கெடுக்கிறான். கெடுக்கும்பொழுது என்ன நடக்குது பாருங்க, விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதி ஆகிலும் வைக்காதே போவார்கள். அதாவது உங்களுக்கு என்ன பண்ணாது, எதுவும் மிஞ்சாது, உங்க வாழ்க்கைக்கு எதுவும் பிரோச்சனமா இருக்காது. உங்க ஆடு மாடுகள் தான், உங்கள் விளைச்சல் தான், ஆனால் உங்களுக்கு இருக்காது. அவனுக்கும் தேவையில்ல அது, ஏன்னா அவனுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்க கூடாதுன்றதுல எதிரி ரொம்ப கண்ணுங்கருத்தமா இருக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை.
மிருகங்கள் இருக்கிற குகையில வாழறாங்க. சரி, அங்கிருந்துகிட்டு ஏதாவது விதையை போட்டு கொஞ்சம் நல்லா வாழலான்னு பார்த்து அதையும் கெடுத்து அது விளையாதபடி பார்த்து கொண்டு பத்தாவதுக்கு இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அழித்து போடுகிறார்கள். எவ்வளவு பெரிய பஞ்சம் உண்டாகும், வாழ்வாதாரமே கெடுக்கப்படுகிறது எதிரிகளால. என்ன ஆகுறது பாருங்க, ஐந்தாம் வசனம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுகிளிகளை போல திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ண முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதுல என்ன பண்ணுவார்கள், வருவார்கள். எதிரிகள் எப்படி வராங்கன்னா, சிங்கிளா வர்றது இல்லையா, குரூப்பா. எப்படி வராங்க, குரூப்பா. ஏன்னா தனிமையாய் வரக்கூடிய அளவுக்கு பலன் கிடையாது அவங்களுக்கு. தீமையை செய்யற ஆட்களை பாருங்க, எங்குமே சரி சிங்கிளா செய்யறது ரொம்ப ரேர். 99% 99% எப்படிதான் செய்யறது, ஒரு கூட்டு சதிதான் எல்லாமே. ஒரு ஆளுக்கு காலி பண்ண கொலை பண்ணணும்னா பண்ண முடியாது, தனியா ஒரு ஆள் போயிட்டு பண்ணிட முடியாது. அது ஒரு கூட்டு சதி போடுவான், அதுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருப்பான். ஏத்தி விட்டவன், கலரி விட்டவன், கோபத்தை உண்டாக்கின ஒரு 4 பேர் இருப்பான். பண்றது ஒன்றும் ஒரு ஆளா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பா அது கூட்டுன்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. எந்த தவறை செய்தாலும், எந்த மனிதனை எதிர்க்க வேண்டுமானாலும் சிங்கிளா இருக்க மாட்டாங்க. காரணம், பிசாசு தனியா இல்ல, அவனோடு கூட யார் இருக்கிறார்கள், விழுந்து போன தெய்வ தூதர்களும் இருக்கிறார்கள். அவன் வேலையை அப்படிதான். அதனால இங்க சொல்லப்படுகிறது, அவங்க எப்படி வராங்கன்னா, எதிரிகள் வெட்டு கிளிகளை போல திரளா வந்து ஒரு அவசர அவசரமா வந்து எதையும் பண்றது இல்லையா, எப்படி பண்றாங்கன்னு சொல்லுது பாருங்க. 4வது வசனத்துல அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விதைச்சலை கெடுத்து இஸ்ரவேல் ஆகாரத்தியாகலும் ஆடு மாடுகள் கழுதியாகலும் வைக்காதே போவார்கள், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும். கெடுக்கிறதுக்கு எப்படி வராங்களா, அவங்க மிருக ஜீவன்களோடு வராங்க. ஏன்னா இருக்கணும்ல, அங்க தினந்தோறும் பால் குடிக்கணும், தினந்தோறும் அவங்களுக்கு ஆகாரம் வரணும், அதுக்காக மிருக ஜீவன்கள் தங்கள் கூடாரங்கள் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எப்படி இருக்கும், எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதில் வருவார்கள். பிசாசு எதுக்காக வரானா, கெடுத்து விட, வாழ்க்கையை கெடுத்து விட, குடும்பத்தை கெடுத்து விட, சபையை கெடுத்து விட, தேசத்தை கெடுத்து விட, திரளாய் வெட்டுக்கிளிகளை போல என்ன பண்றாங்க, ஒரு பிளான் போட்டு பக்காவா வராம. ஆனா நடக்கிறது இங்க என்ன பாருங்க, 6வது வசனத்துல இப்படி மீதியானாலே இஸ்ரவேலர் மிகவும் என்ன ஆனார்கள், சிறுமைப்பட்டார்கள். எப்படி இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளாலே, எதிரிகள் தருகிற சூழ்ச்சையினாலே நிறைய காரியத்துல நம்ம பாதிக்கப்படுறோமோ, அதே போல இங்க சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலர் மீதியானாலே மிகவும் என்ன பட்டப்பட்டார்கள், சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணார்கள், இப்பொழுது முறையிட்டார்கள். நல்லா இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்ன்ற அறிவிப்போம், ஞானமும் வரல. இது பழைய ஏற்பாட்டுல ஒரு பழக்கமா இருக்கலாம், புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. புதிய உடன்படிக்கையில நீங்களும் நானுமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஒரு பாஸ் வந்து கழுத்தை புடிச்சுக்கிட்டு ஆரம்பத்திலிருந்து முடிவு சாகர வரைக்கும் கழுத்தை புடிச்சிட்டு பின்னாடி தள்ளிக்கிட்டே வர முடியாது. அது எதிர்பார்க்கிறாங்க விசுவாசிங்க, அது ஒரு மதிப்பு மரியாதைன்னு நினைக்கிறாங்க, கிடையாது. ஒரு ஆரம்பத்துல இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிடலாம், ஏன் வரலன்னு விசாரிக்கலாம், ஆனா அதே ஒரு குழப்ப வச்சிருக்க முடியாது உங்களை. விசுவாசிக்கு பாருங்க, 10, 15, 20, 40 வந்தா கூட சரி, அதை எதிர்பார்ப்பாங்க. பாஸ்ட் வந்து என்ன விசாரிக்க விசாரிக்க வேலைங்க, என்ன உன் விசாரிச்சுக்கிட்டே உக்காந்துருப்பாரா, குழந்தையா இருக்கும் போது உங்களை பார்த்துருக்கலாம், குழந்தையா இருக்கும் போது நீங்க விசாரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். குழந்தையா இருக்கும் போது தாய்மார்கள் எல்லாம் பண்றீங்க, பிள்ளைங்களை நீங்க கண்காணிப்பா பாக்குறீங்க, அது உடம்பு சுடுதா இல்லை, எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, ஜோரத்தோடு இருக்குதா, எல்லாத்தையும் நீங்க கவனிக்கிறீங்க. வளர வளர என்ன பண்ணணும், குழந்தை என்ன பண்ணணும், இப்ப அது வந்து உங்களுக்கு சொல்லணும், எனக்கு இங்க வலிக்குது, எனக்கு ஜோரம் அடிக்குது, எனக்கு தலை வலிக்குது. நீங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, 1 வயசு 2 வயசுல பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை 10 வயசுல 10 வயசுல நீங்க பண்ண முடியாது. நீங்க அதை எதிர்பார்ப்பீங்களா, உங்க பிள்ளைங்க அப்படி எதிர்பார்த்தா அது சரின்னு நினைப்பீங்களா, உங்க பிள்ளைங்க தலைவலியோடு உட்கார்ந்து இருக்குது, தலைவலியோடு இருக்குது, உங்களுக்கு தெரியாது, நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப வந்து பிள்ளை வந்து உங்ககிட்ட வந்து, நான் தலைவலியோடு இருக்கிறேன், தலைவலிக்கு தானே கேட்டியா என்ன, ஜுரத்தோடு இருக்கிறேன், ஜுரடிக்கு தானே கேட்டியா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க, நீ தான்ப்பா வாய் திறந்து என்ன பண்ண என்கிட்ட சொல்லணும். குழந்தையா இருக்கும் போது சரியா நேரத்துக்கு பால் கொடுத்துருவீங்க, சரியா எல்லாத்தையும் பண்ணிடலாம். வளர வளர பசிக்குதுன்னா யார் தான் வந்து சொல்லணும், பிள்ளைகள் தான் வந்து சொல்லணும், பசிக்குது ஆகாரம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கணும். அதை எதிர்பார்க்குறீங்களா இல்லையா. இப்போ சபையில் இருக்கிற விசுவாசிகளும் அப்படிதான், வளர்ச்சி இருக்க வேண்டும், நறுக்கணும், வளர்ச்சி இருக்கணும். வயசான மட்டும் பத்தாது நமக்கு, சபையில் எத்தனை வருஷம் இருக்கிறோம் அது தேவையில்லை,
அத்தனை வருஷத்திற்குரிய முதிர்ச்சி, வசனத்தின் முதிர்ச்சி, வாழ்க்கையில முதிர்ச்சி இருக்குதா? இஸ்ரேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட முதிர்ச்சி இல்லை. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஓடி வந்து அவராக எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவம் செய்யும் போது கை விட்டுறாரு, எதிரிகள் மேற்கொள்கிறார்கள், குகையில போய் வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு. சரி, அங்கேயாவது எதாவது பிழைக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் டென்ட் போட்டு வந்து வாழ்க்கையை என்ன பண்றாம எதிரி கெடுக்கிறான். புரியுது, நம்முடைய பலத்தினால இது முடியாது, நம்முடைய சாமர்த்தியத்தினால இது முடியாது, நம்முடைய அறிவினால் இது முடியாது. தேவனை விட்டு ஒண்ணு விலகி போயிடணும், நம்ம பிள்ளைகள் நம்ம சந்ததி எல்லாமே ஒண்ணுல ஆயிடும்னு தெரியுது. கஷ்டத்தின் நேரத்துல இறக்கப்படுகிற தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறார்கள், இந்த முறையிடுவதல் என்றால் என்னன்னா ஆஸ்கிங் ஹெல்ப் டு காட். ஆங்கிலத்துல இருக்குது, தேவனிடத்துல உதவியை கேட்கிறார்கள். யாரிடத்துல உதவியை கேட்கிறாங்க? ஆண்டவரே, நாங்கள் விதைத்தும் விளைச்சலை பார்க்க முடியல, எங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டுட்டு போயிடுறானுங்க. எங்க வாழ்க்கையில எவ்வளவோ இருந்தது அதெல்லாம் அழிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் குறைவை சந்திக்கிறோம், வேதனை சந்திக்கிறோம். கண்களுக்கு தெரியாத எதிரிகளும், கண்களுக்கு தெரிகிற எதிரிகளும் வந்து வாழ்க்கையின் நன்மையை கெடுத்து போடுகிறார்கள், விளைச்சலை கெடுத்து போடுகிறார்கள். உதவி செய்யும் என்று இஸ்ரவேல் மக்கள் முறையிடும் போது மிகுந்த இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தயாள குணம் உள்ளவர் என்ன பண்ணுகிறார் பாருங்க. அப்ப முதலாவது காரியம் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றார். முறையிட்ட உடனே என்ன பண்றாருன்னா, கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அவர்களிடத்துல என்ன பண்ணினார், அனுப்பினார். அவன் வந்து என்ன பண்ணான், அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை என்ன பண்ணினேன், ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு என்ன பண்ணினேன், கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் எமோரியருடைய தேவர்களுக்கு என்ன பண்ணாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை என்ன பண்ணாது போனீர்கள், கேளாதே போனீர்கள் என்று என்கிறார் என்று சொன்னான். கவனிக்கணும், ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து பாவத்தை செய்து அக்கிரமத்தை செய்தது நிமித்தமாக பிசாசுடைய அடிமைத்தனத்துல சிக்கி கொண்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை அவர்கள் இழந்து கொண்டே போகிறார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களால வாழவே முடியாதுன்ற அளவுக்கு வரும்பொழுது ஜனங்களுக்குள்ளே தோன்றுகிறது, நமக்கு இப்ப உதவி யாராலதான் செய்ய முடியும், தேவனாலதான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு தேவனிடத்துல உதவியை கேட்கிறார்கள். உதவி கேட்ட உடனே சரி போன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லல. ஆண்டவனை எதிர்பார்க்கிறார்னா, உன்னை நான் மீட்டுக் கொள்ளணும், உன்னை ரட்சிக்கணும், உன்னை காப்பாற்றணும்னா நீ முதல்ல நான் விரும்பாத அந்த அக்கிரமத்திலிருந்து என்ன பண்ண வேண்டும், நீ விலக வேண்டும். அக்கிரமத்தை உன்னிலிருந்து விலக்கு, அநியாயத்தை உன்னிலிருந்து விலக்கு, பாவத்தை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கு, உன் இருதயத்திலிருந்து அகற்று. அது அகற்றாம நான் உனக்குள்ள வர முடியாது, அது அகற்றாம நான் குடும்பத்துக்குள்ள வர முடியாது, அது அகற்றாம நான் சபைக்குள்ள வர முடியாது. ஏன்னா அக்கிரமத்தோடு வாசு செய்கிற தேவன் நான் அல்ல. தேவன் யாரு? பரிசுத்தமானவர், நீதி மிகுந்தவர், நியாயாதிபதியா இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய நாமம், அப்படிப்பட்ட ஒரு தேவன் அநியாயத்துல அக்கிரமத்துல பாவத்துல வந்து என்ன பண்ண முடியாதவர், வாசம் செய்ய முடியாது. அதனால ஒரு தீர்க்க தரிசி ஏற்படுத்தி அவர் மூலமா சொல்றாரு, கொஞ்சம் பழைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார். எகிப்துல அடிமையா இருந்த, எவ்வளவு அழகா உன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து 40 வருஷம் மனாந்திரத்தை உன் அழகா நடத்தி கொண்டு வந்து கேட்கறக்கெல்லாம் சாப்பாடு உனக்கு இது உதவி தேவை, அப்பெல்லாம் உதவி செய்து இவ்வளவு தூரம் கொண்டாந்து உன்னை நல்ல பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்துல வைத்த பிறகு, வாழ்க்கையில நன்மைகள் கிடைத்த பிறகு, தேவனை தேடுவதற்கு முன்பதாக இருந்த ஏழ்மையான வாழ்க்கை நல்ல வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு, நீ என்னை மறந்து நீ எனக்கு பயப்படுவதை நிறுத்தி விட்டுட்டு பழையபடி பாவத்தின் வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணுகிறாய், இஸ்ரவேலே போகிறாய், என் பார்வைக்கு அநியாயமான காரியத்தை செய்கிறாய். என்ன துணிகிறோம், எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்தது அவரால இருக்கலாம், நிலை நிற்கிறதும் அவராலதான். வந்தது அவரால, நிலை நிற்கிறது யாரால, அவராலதான். நம்மளால ஒண்ணு முடியாது. அதாவது நம்ம என்ன காரியத்தை நல்லா செஞ்சுட்டோம்னு நினைச்சாலும் உடனே ஆண்டவர் நினைக்கணும், செய்ய வச்சாரு அவரு, செய்ய வச்சது நிக்கணும்னாலும் அவரு கூட நான் இருக்கணும், அவர் என் கூட இருக்கணும். இஸ்ரேல் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்ல லெசன் அது. நல்ல தேசத்துல உன கொண்டு வந்தேன், தீர்க்க தரிசியை தான் கேட்கிற, கொண்டு வந்தேனே, நீங்க என்ன பண்ணீங்க, என் சொல்லை என்ன பண்ணீர்கள், நீங்கள் கேளாமல் போனீர்கள். எதை நான் செய்ய வேணான்னு உங்களை சொல்லி உள்ள கொண்டாந்தனோ அதை என்ன பண்றீங்க, கரெக்டா சரிங்க, என் சொல் பேச்ச கேட்க மாட்டேன்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம ஒரு வேத பகுதியை பார்த்தோம் இல்லையா,
அங்க சொல்றாரு இல்லையா, பேதர் என்ன சொல்றாரு, முன்னே நீங்கள் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தீங்க, உங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ யாரா இருக்கிறீங்க நீங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து அப்படின்ற. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்துக்கும் என்ன பண்ணுவேன், நான் என்ன கீழ்ப்படுத்துவேன், கீழ்ப்படியுவேன், அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் மற்ற காரியத்தெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். முதல்ல அதுக்கு உங்க இருதயத்தை தயார்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள இருக்கிற பெருமைகள், பெரிய ஆளுநானாக்கும், அது இது எல்லாத்தையும் அகற்றணும். வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் தடையா இருக்கிற எல்லா பெருமைகளையும் எல்லா மேட்டின்மைகளையும் உங்க இருதயத்தில் அகற்றணும். அகற்றிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு என்ன நான் கீழ்ப்படுத்துவேன், பெருமை உங்கள் வாழ்க்கையை சிறந்திருக்க செய்யாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் பண்ணுகிறார், எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். சிறுமைப்பட்ட இந்த ஜனம் தேவனை நோக்கி கதறுகிறது. ஆண்டவர் ஆண்டவர் அவங்களுடைய பாவங்களை உணர்த்துகிறார், இந்த பாவத்தை செய்து இந்த பாவத்தை இருந்து என்ன பண்ணு, விலகு, என் பேச்சை நீ கேளாமல் போனாய், அதை அகற்று. அது என்ன பண்ணு, அகற்று. என்ன நடக்குது பாருங்க, 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர்னா ஆங்கில வேதாமத்துல God appearing in a visible form, தேவன் பார்க்கிற வண்ணமாய் என்ன பண்ணுகிறாராங்க, தரிசனம் ஆகிறார் என்ற அர்த்தம். கர்த்தருடைய தூதனா கர்த்தர் தேவனை ஒரு நாளும் ஒருவரும் என்ன பண்ணதில்ல, கண்டதில்லை என்று இருக்கிறது இல்லையா. ஏன்னா மனுஷனுடைய தன்மைகள் வேற, தேவனுடைய அந்த வல்லமையின் தன்மைகள் வேறு. அவரை பார்த்து ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாது என்றார் மோசேகிட்ட சொல்லும் போது. அவ்வளவு வல்லமையான தேவன் மனுஷனோடு பேசுகிற வண்ணமாய், மனுஷன் பார்க்கிற விதமாய் என்ன பண்ணுகிறார், அவர் ஒரு தூதனாய் வருகிறார். தூதனுடைய வேலை என்ன, தேவனுடைய தெய்வீக காரியங்களை மனுஷனோடு பகிர்ந்து கொள்வது, மனுஷனோடு இடைப்படுவது, தேவன் யார், தேவனுடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன, திட்டம் என்ன என்பதை ஜனங்களுக்கு என்ன பண்ணுவது, ஒரு சாதாரணமான ஒரு பாவிக்கு அவிசுவாசியா இருக்கிற மனுஷனோடு பேசுவதுதான் தூதனுடைய வேலை. மரியல் பூமியில் இருக்கிறா, தெய்வ தூதர் என்ன பண்றாரு, பூமிக்கு வந்து கிருபை பெற்ற மரியாதை நீ வாழ்க, நீ கர்ப்பம் தரிக்க போற, ஆண்டவர் உனக்குள்ள வந்து என்ன பண்ண போகிறாரு, பிறக்க போகிறாரு, உலகத்தின் பாவங்களை ரட்சித்து மீட்பார்லன்னு சொல்றாரு. தேவன் வந்து பிரத்யட்சியமாய் மரியாதையோடு என்ன பண்ண முடியாது, டைரக்டா வந்து பேச முடியாது. அப்ப எவ்வளவு மேன்மை பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றது. அதனால என்ன பண்றாரு, ஒரு தூதனை என்ன பண்ணுகிறார், அங்க அனுப்புகிறார். தூதனுடைய வேலை என்ன, தேவன் யார் என்பதை சொல்ல வேண்டும், தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் என்ன என்பதை அப்படியே சொல்லணும், குறைக்கவும் கூடாது அதிகமாக்கவும் கூடாது. இன்றைக்கு இன்றைக்கு அந்த ஸ்தானத்துல வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார், மல்கியா 2 இருக்குது. மல்கியா 2 இன்னைக்கு தேவனுடைய தூதர்களா யார சொல்லுது, ஊழியக்காரர்களை சொல்லுகிறது. மல்கியா 2 எடுத்து போய் படிச்சு பாருங்க. ஊழியக்காரர் முதல்ல யாரும் தெரிஞ்சுக்கணும், பாஸ்டர்னா யாரு, அவரோட வேலை என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதனாலதான் பாஸ்டருக்கும் விசுவாசிகளும் நிறைய இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குது. தெய்வ தூதன், கர்த்தருடைய தூதனானவர் வந்துன்னு இருக்குது பாருங்க, அதுதான் ஊழியக்காரன் அப்படிதான் பார்க்கணும். கர்த்தருடைய தூதன் சபைக்கு வந்து தெய்வனுடைய வசனத்தை உங்களுக்கு போதிக்கும் போது, இதுவரைக்கும் நீங்கள் குகையில வாழ்ந்திருக்கலாம், வாழ்க்கையின் பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில கெடுக்கப்பட்டிருக்கலாம், அழிக்கப்பட்டிருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் யார் வருவது, தெய்வ தூதன் வரார். கெடுக்கிறதுக்கு இல்ல, எது பண்றதுக்கு இல்ல, கெடுப்பதுக்கு அல்ல. கெட்டு போவது உங்களுடைய பாவங்களால், உங்களுடைய அக்கிரமங்களால், உங்களுடைய அநீதிகளால், உங்களுடைய அவிசுவாசத்தினால். எந்த சபையோ எந்த ஊழியக்காரனும் யாரும் என்ன பண்ணுவதில்லை, கெடுப்பது இல்லை, அவசியமே கிடையாது. கெடுக்கிறதுக்கு 1.5 நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க, இது அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு, மற்ற ஜனங்களை மாதிரி ஊரு சுத்தலாம், மற்ற ஜனங்களை மாதிரி டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், பண்ணலாமா இல்லையா. உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் நம்ம என் ரூமில் உட்காந்து ஹாயா ஏசி போட்டு நம்ம உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இல்லை என் மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கிற வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். புரியுதா, எதுக்கு இவ்வளோ வேக்காட்டில் வந்து நின்றுக்கிட்டு உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்கிறோம். நீங்களும் அப்படி தான் கஷ்டப்படுறீங்க இல்லைன்னு சொல்லலை, நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஆனா நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண வரலன்னா நீ என்ன பண்ண முடியாது, நேரத்துல இங்க வந்து கேட்க வந்திருக்க முடியாது. எதுக்காக வந்திருக்கிறோம், எதுக்காக பிரசங்கம் பண்றாரு, எதுக்காக பிரசங்கியா இருக்கிறாரு, எதுக்காக ஊழியக்காரன் இருக்கிறார், அதை தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஏற்கனவே உள்ள ஒரு சில ஆட்கள் அப்படி உருவாக்கிட்டாங்க இல்லையா, பாஸ்ட் கெடுக்கிற மாதிரி ஏதோ எங்களால வாழ்க்கை கெட்டு போன மாதிரி பேசுறாங்க இல்லையா, பேசி பேசியே கெடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது,
பேசுவதனால பலவீனர்கள் பலனாய் மாறுவார்கள், பயந்தாங்கோழிகள் பராக்கிரமசாலிகளாய் மாறுவார்கள். அதுக்குதான் பிரசங்கம் இருக்குது. துன்மார்க்கர் இருந்தால் தலைமையில் கோட்டு 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 கோட்டுவாங்க, கண்டித்து உணர்த்தப்படுவார்கள் பரிசுத்த ஆவியானவரால் வார்த்தையினால். அதுதான் கொட்டுறது என்ன, வேற ஒன்றும் கிடையாது. அவளுக்கு வலிக்கும் வசனம், ஐயோ இப்படி சொல்றாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, மனம் திரும்பினவர்களுக்கு, தேவனை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய உதவி வேணும்னு வந்த ஜனங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார், பராக்கிரமசாலியாய் பலன் உள்ளவர்களாய் மாற்றுவார், அது உங்கள பொறுத்து தான் இருக்குது. வசனம் வருவது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்துல என்ன பண்ணுவீங்க, நீங்க பழைப்பீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மனம் திரும்ப வேலை, இன்னும் பாவத்துல இருக்கிறீங்க, அக்கிரமத்துல இருக்கிறீங்கன்னா இந்த வசனம் உங்களை கொள்ளும். வசனம்ன்றது ஒரு சாதாரண வருஷம் விஷயம் இல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது இல்லையா. அப்ப நம்ம தான் நம்ம சரிப்படுத்திட்டு வரணும். உள்ள வரும்போதே இங்க அப்படிதான் நடக்குதுங்க. கர்த்தருடைய தூதனானவர், அதாவது தேவனே, மனிதன் பார்க்கிற விதத்துல, மனிதனுடைய காதுகளிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ரீதியில் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுகிறார் என்று அர்த்தம். தேவனுடைய தூதனானவர் அப்படின்னா, நீங்க தேவன் வந்து இங்க பிரத்யட்சமா வந்து நிக்கணும், உங்களுக்கு என்ன பண்றது இல்ல, அவரு பிரசங்கம் பண்ணல. உங்களை போலவே எல்லா பலவீனமும் எல்லா சுகவீனமும் உள்ள ஒரு மனுஷனை கொண்டு என்ன பண்ணுகிறார், அவருடைய வார்த்தையை உள் மூலமாக பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார், உங்களுக்கு அறிவிக்கிறார். அந்த அறிவிப்பை நீங்கள் கேட்டு விசுவாசிக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய பைந்தாங்கோழியா இருந்தாலும் சரி, நீங்கள் யாரை மாறுவீர்கள், பராக்கிரமசாலிகளாய் மாறுவீர்கள். உங்கள் மூலமாய் ஒரு பெரிய விடிவு காலம் உங்கள் குடும்பத்திற்கு, சபைக்கு, தேசத்திற்கு உண்டாகும். அதுதான் உண்மை. தூதனுடைய வார்த்தையை கேட்கலன்னா, நம்பலனா, விசுவாசிக்கலனா, எதுக்காக தீர்க்க தரிசி அனுப்புறாரு, ஜனங்கள் முறையிடுகிறார்கள், நேரம் வந்து உதவி செஞ்சுட்டு போயிருக்கலாமே, அப்படி பண்ணலாம். ஆண்டவர் வந்து ஜனங்களுடைய பாவத்தை சொல்றாரு, ஏன்னா மனம் திரும்பணும், நீ இவ்வளவு தூரம் நன்மை செஞ்சு உன்னை கொண்டாந்த நீ எனக்கு பார்வைக்கு விரோதமானதை செய்கிறாய், அந்நிய தெய்வங்களை நீ பயப்படாததுக்கு பயப்படுற, அதுங்களை சேவிக்கிற, அதுங்க தேவையானதை செய்யற, தவறு. என்ன உடன்படிக்கை கொடுத்த உனக்கு நான், என்ன கட்டளை கொடுத்த, முதலாவது கட்டளை என்ன கொடுத்த, என்னை தவிர உனக்கு வேறு தெய்வங்கள் இருக்க வேணாம்னு சொன்ன, அந்த தெய்வங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, என் பார்வைக்கு அது அருவறுப்பா இருக்கிறத, எப்படி நான் உனக்கு நன்மை செய்ய முடியும். அதனாலதான் நீ மீதியான கையில் அகப்பட்டாய், அதனால்தான் அவங்க வந்து சூறை ஆடுகிறார்கள், உன் விளைச்சலை கெடுக்கிறாங்க, உன் வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். மனம் திரும்பின பிறகு தேவ தூதன் இப்ப என்ன பண்றாருன்னா, ஜனங்களுக்கு ஒரு விடிவை உண்டு பண்ணபடி ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். தேவ தூதன் வந்து பேசுறார், என்ன பேசுறார் பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரனாகிய யோவயாசின் ஊரனாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வேரி மரத்திற்கு உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை என்ன பண்ணினான், அவன் போரடித்தான். இங்க ஒரு மனுஷனை சொல்லுறது, கிதியோன். யாரு கிதியோன்? கிதியோன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீதியானர் திருப்பி வந்துருவாங்க. அவங்க வரதுக்குள்ள அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு, அடுத்த வேலை உணவுக்கு, அடுத்த வேலைக்கு என்ன பண்றாரு, அவரு கோதுமணியை போரடித்து கொண்டிருக்கிறார். அதுல கிடைக்கிற கொஞ்சம் அவங்க ஏற்கனவே கெடுத்துட்டு போயிட்டாங்க. கெடுத்துட்டு போனதுல ஏதாவது மிச்சமாக நமக்கு கிடைக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம், அடுத்த நாள் வாழலாம், அட்லீஸ்ட் அடுத்த வேலைக்காக உயிரோட இருக்கலான்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சில நேரத்தில் எதிரிகள், சத்துருக்கள், பகைவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியா உண்டாக்கிட்டு போயிடுவான். வசனத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பராக்கிரமசாலி ஆகிடுவீங்க, பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக மேற்கொண்டு விடுவீங்க. செப்பனியை 3:15 சொல்லியிருக்கிற வாக்குத்தம் உண்மைன்றது உங்க வாழ்க்கையில பாப்பீங்க, அப்படிதான் நடக்குது. அப்ப கர்த்தருடைய தூதன் அங்க வந்து உட்கார்றாரு. எந்த சூழ்நிலையில, ஒருவேளை சாப்பாடு கூட அவனுக்கு கேள்விக்குறியா இருக்கிற அந்த சூழ்நிலையில. பல ஜனங்களும் நான் சபையில அப்படிதான் பார்த்திருக்கிறேன், எல்லா ஊழியக்காரங்களும் அப்படிதான் பார்க்கிறார்கள். 99% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது வருவதில்ல, வாழ்க்கையில ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கெடுக்கப்பட்டு, நாசமாக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, வாழ்வதற்கு இனி எந்த ஆதாரமே இல்லைன்ற சூழ்நிலையில் தான் தேவன் ஊழியக்காரர்களை, சபையை வைத்து அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறார், உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், மேலே கொண்டு வரார். சபை அதற்காக தான் இருக்கிறது, மதத்தை பரப்புவதற்காக அல்ல. அந்த நோக்கம் இருந்ததுன்னா இந்த 2% இல்ல, 100% ஆகிட்டு இருக்கும். மத பரப்புறது தான் வேலையா இருந்ததுன்னா, அந்த வேலை இல்லை சபைக்கு. சபைக்கு தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனை தூக்கி விடுவது, அவனை தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள கொண்டு வருவது, அவனை பலப்படுத்துவது, அவனை பலவானாய் மாற்றுவது, அதான் சபையோட வேலை, ஊழியக்காரனுடைய வேலை.
கர்த்தருடைய தூதன் இந்த அடுத்த வேளை உணவுக்காக பயந்து கொண்டு எப்ப எதிரி வருவானோ எப்ப கெடுப்பானோ இருக்கிறதையும் பிடிக்கிடுவானோன்று உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. இந்த பைந்தாங்கோலியை நோக்கி என்னப்ப யார் வருவது? கர்த்தருடைய தூதன் வருகிறான். வந்து என்ன பேசுறாரு பாருங்க, எடுத்த எடுப்பிலே ஃபர்ஸ்ட் வார்த்தையை 12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி என்ன ஆகி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வசனம் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டால் அது எதை உருவாக்கும்? தரிசனத்தை உருவாக்கும். தரிசனம்னா விஷன், விஷன்னா அடுத்த வாழ்க்கை அல்லது எதிர்காலம் எப்படிப்பட்டதாய் இருக்க போகிறது இருக்கும் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு, அதான் விஷன். அந்த விஷன் எது உருவாக்குது? வசனம் உருவாக்குகிறது. இப்ப கேட்டுக்கிட்டு வரீங்க, என்ன உருவாக்குகிறது? என் எதிர்காலத்துல நான் பலவீனனா இருக்க போகிறது இல்ல, நான் எப்படி இருக்க போறேன்? பராக்கிரமசாலியா இருக்க போகிறேன். விஷன உருவாக்குது வசனம். எதை உருவாக்குறது? விஷம். அப்ப இங்க அப்படிதான் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தூதர் நாங்க லிட்டரலா அங்க இருக்கிறார். இருக்கும்போது ஒரு பைந்தாங்கோடி கிட்ட எதிரியோட அந்த கிரியைகளுக்கு பயந்து போய்கிட்டு இருக்கிற அந்த ஆளு கிட்ட ஒரு தரிசனத்தை வைக்கும்படியாக தேவ தூதர் என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல வருகிறார். சபைக்கு வரீங்க, எதுக்காக வரீங்க? கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை, உங்கள் வாழ்க்கை குறித்த ஒரு தரிசனத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறார்? அவர் வைக்கிறார் வசனத்தின் மூலமாக. வசனத்தை கேட்கறது அதனால முக்கியம். வசனத்தை கேட்கும் பொழுது உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு தரிசனம், ஒரு கனவு உங்களுக்குள்ள வைக்கப்படுகிறது. வசனம் வைக்கப்படலைன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்காது? தரிசனம் இருக்காது. தரிசனம் நிறைய நேரத்தில் நினைக்கிறாங்க, படுத்து தூங்கும் போது ஆண்டவர் ஏதோ காமிப்பார். அது அது இல்ல, அது எல்லாருக்கும் வருது, ஆனா இது எல்லாருக்கும் வராது. வசனத்தை கேட்கிறவங்க தான், தூதன் சொல்வதை காதால கேட்கிறவர்களுக்கு தான் என்ன உண்டாகும்? தரிசனம் உண்டாகும், வெளிப்பாடு உண்டாகும், எதிர்காலத்தை குறித்த ஒரு விஷன் உண்டாகும். அங்க இந்த தூதன் என்ன பண்றாரு பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட நல்லா சொல்லுங்களேன் இருக்கிறார். யார் உன் கூட இருக்கிறது? 2-3 வாரங்களுக்கு முன்புதாக பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்னா கர்த்தர் பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யாரா இருக்கிறாரு அப்படி விசுவாசிக்கணும். கர்த்தர் யாரா இருக்கிறாரு? பராக்கிரமசாலியாய், பலவீனன் அல்ல அவர். வெறும் நம்ம சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தான் பார்க்கிறோம் அவர். அது மட்டும் இல்ல, அது நம்முடைய பாவம். அவருடைய வல்லமை எது? உயிர் தெழுந்தா இருப்பாருங்க. இது வரைக்கும் எந்த மனுஷனும் அந்த சரித்திரத்தை இது வரைக்கும் படைக்கலாம், இனிமேலும் படைக்க போறதும் இல்ல. ஆதாரபூர்வமாக ஹிஸ்டாரிக்கலா ஒரு கல்லறை வைக்கப்பட்டு அந்த கல்லறை திறக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இல்லையா? ஹிஸ்டாரிக்கலா சரித்திரபூர்வமாக வரலாற்றின் உண்மையின் பிரகாரம் உலகத்துல ஒரு மனிதன் ஆதாரபூர்வமாக மறித்து உயிர் தெழுந்தது ஆண்டவராக இயேசு. அந்த வல்லமை உயிர் தெழுதலின் வல்லமை, உயிர் தெழுதலின் வல்லமைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உயிர் தெழுதலின் வல்லமைக்கு நிகரான வல்லமை இந்த உலகத்துல யாருக்கும் இல்லை. ஹிட்லருக்கும் கிடையாது, அல்லது நம்முடைய தேசத்துல பார்க்கக்கூடிய எந்த தலைவர்களுக்கும் அந்த வல்லமை கிடையாது. என்ன வல்லமை கிடையாது? உயிர் தெழுதலின் வல்லமை, உயிரோடு எழுப்புகிற வல்லமை. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்? அதெல்லாம் கர்த்தர் யார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நிறைய நேரத்தில் சங்கீதக்காரர் சொல்லுவான் பாருங்க, கர்த்தர் என் பலனானவர். கர்த்தர் யாரானவர்? எனக்கு அவர் பலனான, அவர் வந்து அவர் பராக்கிரமசாலி, அவர் பலசாலி, யுத்தத்துல வல்லவர்ன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போதுதான் அவர் எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பலனானவர், எனக்கு பலனை தருகிறவர், என் பலவீனங்களை அகற்றுகிறவர் நம்பிக்கை நமக்குள்ள பிறக்கும். அவரே யாருன்னு தெரியலன்னா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் யாரு அப்படின்னா என்னன்னோ சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுது? கோயில் பேர் தான் தெரியுது. வேளாங்கண்ணி கோயிலுங்க, இந்த இடத்துல அந்த கோயிலுங்க, இந்த கோயிலுங்க. கர்த்தர் யாரு? ஜீரோ. கேட்டு பாருங்களேன், கர்த்தர் யாருப்பா? தெரியாது. சுதவீனமா இருப்பான். கர்த்தர் யாரு? தெரியாது. பாஸ்டர் யாரும்? பாஸ்டர் தெரியும். இந்த ஊர், இந்த இனம், இந்த ஜாதி, அதெல்லாம் கேட்டுருவான் கரெக்டா. அவர் இதை பண்ணாராக்கும், அது பண்ணாராது, கர்த்தர் என்ன பண்ணாருவானே தெரியாது. கிறிஸ்தவனாமா? கிறிஸ்தவன். பைபிள் தான், பைபிள் இருக்குது. ஞானஸ்தான் எடுத்துட்டா எடுத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா கர்த்தர் மட்டும் என்ன பண்ணாது? யாருன்ற அறிவு மட்டும் கிடையாது. அவர் தெரியலன்னா அப்ப நம்ம வாழ்க்கையில நன்மை தெரியாது, ஆசீர்வாதம் தெரியாது, சுகம் தெரியாது, பலம் தெரியாது, ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். அவரை தெரிந்து கொண்டால் உலகத்துல எல்லாவற்றையும், எல்லா நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணி கொண்டீர்கள்? நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்.
புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, பராக்கிரமசாலியே பயந்து கொண்டிருக்கிற ஆளை பார்த்து என்ன சொல்றாரு? நல்லா சொல்லுங்களேன், உங்களை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு. எந்தெந்த சூழ்நிலையில பார்த்து இது என்ன விட பலம் வாய்ந்தது, இது என்ன விட ரொம்ப பராக்கிரமமானதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களை சொல்றாரு, நீ அதை காட்டிலும் பராக்கிரமமானவன். நீ யார்? நீ பயந்தாங்கோடி இல்ல, நீ யார்? நீ பராக்கிரமசாலியே. காரணம் என்ன? உன்னோடு கூட பராக்கிரமசாலியாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். செங்கடலை பிளந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். யோர்தானை பிளந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். எரிகோவை இடித்து தள்ளினவர் உன்னோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயமாக விழுங்கின ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களும் நானும் பராக்கிரமசாலியா இருக்கிறோம். பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற பலன் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். போராட்டங்களை மேற்கொள்ளுகிற பலன் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம். சத்துருக்களை முறிய அடிக்கிற பலன் வாய்ந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் நம்மோடு கூட இருப்பது? நல்லா சொல்லுங்களே. பயந்து கொண்டிருக்கிற இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். 13வது வசனம். இந்த அவிசுவாசி தேவனை மறந்ததுனால எப்படி பேசுறான் பாருங்க, அதான் கற்றுக்கிறோம். சபை கொழுங்க வரதில்ல, வசனத்தை கேட்கலன்னா இந்த மாதிரிதான் ஆயிடுவோம். கர்த்தர் தேவனுடைய தூதனானவரே வந்து அவனுக்குள்ள ஒரு விஷனை வைக்கிறார், நீ பராக்கிரமசாலி, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறான்ற ஒரு விஷனை வைக்கிறார், ஒரு வெளிப்பாடை வைக்கிறார், ஒரு தரிசனத்தை வைக்கிறாரு. இவனுக்குதான் எங்க சாப்பாடு மேலேயே கண்ணும் கருத்துமா இருக்கிறான். சபைக்கு பக்கம் வந்ததே கிடையாது, வார்த்தையை கேட்டதே கிடையாது, அது மேல ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. அதனால ஆண்டவரே அவனுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடை வைத்தாலும் இந்த வெளிப்பாடை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கிரகித்து கொள்ளக்கூடிய, ஜீர்ணிக்கக்கூடிய, அது வாழ்க்கையில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அறிவு ஞானம் என்ன பண்ணலாம் அவனுக்குள்ள இல்ல. அதுதான் அடுத்த வார்த்தையில அவன் வெளிப்படுத்துறான். உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே. யாரை நோக்கி? பராக்கிரமசாலின்னு அழைச்சாரு பாருங்க. அவரை நோக்கி சொல்றான், ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கரெக்டா கேக்குறான், கரெக்டா சொல்றான். கர்த்தர் எங்களோடு இருந்தால் மீதியானர் எங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் எங்களோடு இருந்தால் நாங்கள் குகைகளிலும் மலைகளிலும் போய் தங்க வேண்டியது இருக்காது. கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுடைய விளைச்சல் அழிக்கப்பட்டிருக்காது. கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்கள் ஆடு மாடுகள் அழிக்கப்பட்டிருக்காது. என்ன போய் பராக்கிரமசாலி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்றீங்களே, என்னோடு இல்லையே. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த எண்ணத்துலதான் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க சபைக்கு, ஆனா என்னவோ கூட இருக்கிறாரான்னு தெரியல. ஒரே பிரச்சனையா இருக்குது. விசுவாசியங்கள், விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்காதனால்தான் அவருடைய மகிமையை பார்க்க முடியல வாழ்க்கையில. விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? நான் பராக்கிரமசாலியா இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பாவம் செய்யும் போது நம்ம பலவீனமாக்கப்பட்டிருக்கலாம். பாவம் செய்யும் போது ஆண்டவர் என்ன விட்டு விலகி போயிருக்கலாம். என்னைக்கு மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டனும், கிருபையை பெற்றுக்கொண்டனும், தேவனிடத்துல உதவியை கேட்டு விட்டேனும், கர்த்தர் அப்பொழுதே என்ன பண்ணிவிட்டார், என்னை ஜெயத்தை தரக்கூடிய, ஜெயத்தை பெறக்கூடிய, தோல்விகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியை மாற்றி விட்டார். அதை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீர்கள்? அந்த மகிமையை காண்பீர்கள். அதை நம்பணும். பராக்கிரமசாலியா இருக்கிறேன், என்னை பராக்கிரமசாலியை மாற்றின கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கேள்வி கேட்கிறார் கிதியோன், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காதே, நடந்திருக்காதே? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தார் என்றார். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உனக்கு இருக்கிற அங்கதான் பிரச்சனைய நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னா, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய எதிரிகளை காட்டிலும் நம்மை குறைவுள்ளவர்களாக கருதி கொள்வதுதான் நம்முடைய வேலைய. ஏங்க உங்க வீட்டுல ஒரே பண கஷ்டமா இருக்குதுன்னா, சம்பளம் ரொம்ப கம்மிங்க எனக்கு. எப்படி எப்படி சம்பளம் ரொம்ப, சம்பளம் அதிகமா வந்தா மட்டும் என்ன பண்ணிடுவேன், கோடீஸ்வரி ஆயிடுவேன். எதன் மேல நம்பிக்கை இருக்குது? எதன் மேல நம்பிக்கை இருக்குது? சம்பளத்தின் மீது. ஹலோ, பலமுறை தான் சொல்லியிருக்கிறேன், விதை மீது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? விதைக்க வேண்டும்ன்ற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர, விதையை குறித்து உங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன தெரியுமா? விலை வைப்பது யாரு? விலையை வைப்பது யாரு? தேவன். நான் விதைக்கலாம், நீர் பாய்ச்சலாம், விலை வைப்பது தேவன். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல பிரதர் அது நான் என் விதை தான், விளைச்சல் கம்மியாயிருச்சு, ஏன் கம்மியாச்சுன்னு பாக்கணும்.
எந்த பாவத்தினால கம்மியாச்சு, எந்த சாபத்தினால கம்மியாச்சு, எதனாலும் வாழ்க்கையில விளையாம போய் கொண்டிருக்குது, ஏன் குறைய வந்திருக்கிறது? ஏன்னா நம்ம நம்முடைய பலத்தை, நம்முடைய அறிவை, நம்முடைய ஞானத்தை, நம்முடைய வேலையை நம்ம நோக்கி பார்க்க 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 பலவீனர்களாய்தான் இருப்போம். எதிரிகள் ஈஸியா மேற்கொள்வாங்க. இன்னும் எதிரியாகிய பிசாசான உங்கள் வாழ்க்கையில் ஒண்ணு அதே அநேக குறைவுகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். கிதியோன் அந்த அவிசுவாசத்தை தான் காண்பிக்கிறான். தேவனை விட்டு விலகி சென்றது நிமித்தமாக ஆண்டவரே அவனை பராக்கிரமசாலி, நான் உங்கூட இருக்கிறமான்னு சொன்னாலும் அவனால என்ன பண்ண முடியல, அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. சொல்றாரு, நீ பலவீனமா நினைக்கலாம், சாதாரணமா நினைக்கலாம், இருக்கிற பலன் என்ன, அதோடு கூட போறது யாரு? இது வரைக்கும் உன் பலன்ல போயிட்டு ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுற, ஆனா இனிமேல் உங்கூட இருக்க போறது கர்த்தர். எந்த பலத்தை கொண்டு உன்னால காரியத்தை சாதிக்க முடியல, அதே பலத்தை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், காரியத்தை இப்ப சாதிக்க வைப்பார். காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் உன்னோடு கூட இருக்கிறது? அதே சம்பளம் தான், அதே படிப்பு தான், அதே வாழ்க்கை தான், அதே வீடு தான், அதே வேலை தான். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், இல்லாதப்ப நீங்க கண்ட பிரச்சனைய, போராட்டத்தை, தோல்வியை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது அதே வேலையில, அதே குடும்பத்துல, அதே விஷயத்துல ஜெயிப்பீர்கள். என்ன ஆவீர்கள்? நல்லா சொல்லுங்களேன், மேற்கொள்வீங்க. இது உனக்கு அந்த விசுவாசமே வரல. அவன் என்ன திரும்ப சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தரமணி நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி என்ன பண்ணுவாய், ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர் எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க. விசுவாசத்துல உறுதியா இருந்தா பராக்கிரம சாலின உடனே அவனுக்கு மைண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும், மீதியானரை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் எனக்குள்ள என்ன பண்ணிவிட்டார், கொடுத்து விட்டார். இவனுக்குள்ள அந்த விசுவாசமே இல்லை. ஏன்னா உலகத்துல போய் இந்த நெல்லை பொறுக்கிறதுலயும் சம்பாதிக்கிறதுலயுமே நேரத்துக்கு கவனத்துல செலவழிச்சுட்டு ஆண்டவருடைய ஆலயத்துல உட்காந்து வசனத்தை கேட்டு இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற அந்த வாய்ப்பே இல்லை பாருங்க அவனுக்கு, அந்த வாழ்க்கையே இல்லை அவனுக்கு. ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, பராக்கிரமசாலின்னு சொன்னா மட்டும் உனக்கு பார்த்தாது, அவங்ககிட்ட சொல்றாரு, இருக்கிற பலத்தோடைய போ, உன்னோட கூட வருவது நான் அல்லவா, நான் கூட வரேன். செங்கடலில் பிறந்த ஆண்டவர் கூட வரேன். பார்வோனையும் அவன் சேனையும் செங்கடலிலே அமிழ்த்தி சாகடித்த ஆண்டவர் நான் கூட வரேன். பார்வோனின் தலைச்சை பிள்ளைகளை சாகடித்த ஆண்டவர் உன்னோடு கூட வரேன், போதாதா? அவன திரும்ப சொல்றான், உடனே சபைக்கு வராத அபிசுவாசி இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். என்ன பேசுறான் பாருங்க அவன், 15 வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன், எதனால ரட்சிக்கப்படுவான்னு சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, அவரால் நான் ரட்சிப்பேன் சொல்றது விட்டுட்டு அவன் சொல்றான், எதனால் ஆண்டவரை ரட்சிப்பேன், எதனால காப்பாற்றுவேன், இதோ மனாசியில் என் குடும்பம் எப்படி இருப்பது, எதை எழுக்கிறான் இப்ப, ஃபேமிலி எழுக்கிறான், ஆண்டவரே என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், ஆண்டவர் என்ன போயிட்டு என்ன வச்சு வெட்டுக்கிளிகளை போல கூடாரத்தை போட்டு எங்க வாழ்க்கையை கெடுக்கிற ஆளை போய் மேற்கொள்ளுவேன், அதுவும் இனி இஸ்ரவேலையே ரட்சிப்போன்னு சொல்றீங்க, நடக்குமா? அது எதை எழுக்கிறான், குடும்பத்தை எழுக்கிறான். ஆண்டவரே என் குடும்பத்தை தெரியுமா உங்களுக்கு, தெரியாம அட்ரஸ் மாதிரி வண்டி போல இருக்குது. நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்கும் போது அப்படி கேட்கறாங்க, இது யாரு கோபப்பட்ட, நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு இல்லை எப்படியும். ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பம், அவங்க சம்பாத்தியம், அவங்க பணம், அவங்க படிப்பு, இது மேலேயே தான் கண்ணு. குறை 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 இல்லாத மனுஷன் யார் இருக்கா உலகத்துல? எல்லாருக்குமே ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் குறைகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு தேவன் உங்களோடு கூட வருகிறார். அவர் உங்களை இந்த வாழ்க்கையில வாழும்படியாக அனுப்பியிருக்கிறாரு. கஷ்டத்தின் மத்தியில் உங்களோடு கூட இருந்து ரட்சிக்கும்படியான ஒரு ரட்சிப்பை உங்களுக்குள்ள ஏற்படுத்துறாரு. உங்களோடு கூட இருக்க போறாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ண போறாரு, உங்களை ஜெயிக்க வைக்க போறாரு. அதற்காக உங்களை பலாக்கிரமசாலியை மாற்றியிருக்கிறாரு. அந்த பராக்கிரமசாலியை மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு வருகிறார். விசுவாசம் ஏன் இல்லை? ஏன்னா இவ்வளவு நாள் எதிரியை பார்த்து கர்த்தரோட்ட விலகி பொல்லாப்ப செய்து இப்படியே போயாச்சு. பார்த்தா அதுக்கு இப்படிப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் வேற, பிற்போக்கான எண்ணங்கள். அதனாலதான் நான் மறுபடியும் சொல்லுவது, உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை ஜாதியை நீங்க பெருசா நினைச்சீங்கன்னா தேவனுடைய வல்லமையை குறைச்சு மதிப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஐசி வார்டில் போய் படுத்திருக்கிறீங்க, அந்த நேரத்தில் உங்க ஜாதி வந்து உங்களை என்ன காப்பாற்ற போது, நான் இந்த ஜாதியானவன், நான் வந்து ரெட்டி ஆறு பலனை விட்டு பலவீனம் என்ன விட்டு போன போயிடுமா, போகாது. ரெட்டியாரை காட்டிலும் செட்டியாரை காட்டிலும் எல்லாத்தையும் காட்டிலும் எனக்காக ரத்தம் சிந்தினவர், அவருடைய தழும்புகளாலே குணமாக்குகிறவர்,
என் பரிகாரியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதுதான் நம்பிக்கை உண்டாக்கும், அதுதான் பயத்தை அகற்றும். குடும்பத்தை பார்க்க கூடாது, நல்லது எந்த குடும்பத்தை இருந்து வந்தீங்கன்னா அந்த குடும்பம் குடும்பத்தோட இருக்கட்டும். இனி நான் அல்ல, நான் அல்லனா என் குடும்பம் அல்ல, என் சம்பாத்தியம் அல்ல, என் படிப்பு அல்ல, என் திறமை அல்ல, என் அழகல்ல, இனி நான் அல்ல. எனக்கு இருக்கக்கூடிய காரியத்தை வைத்து இந்த உலகத்துல நான் ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதை வச்சுதானே இவ்வளவு நாள் அழிவை சந்திக்கிறேன், அதை வச்சுதானே இவ்வளவு நாள் என் வாழ்க்கை குகைக்குள்ள போய் வாழற வாழ்க்கையா மாறிடுச்சு, விதைச்சு விளைச்சல இருக்க முடியாத ஒரு வாழ்க்கையா மாறி இருக்குது. எதனால? நான்ற வாழ்க்கையினாலதான். கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார், அவர் என்னை அனுப்பி இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், என்னை பராக்கிரமசாலியை மாற்றி இருக்கிறார். அந்த அறிவு ஞானம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் உங்கள் இனத்தையே, உங்கள் வாழ்க்கையே, உங்கள் குடும்பத்தையே, உங்கள் சபையே ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சணிய கொம்பாய் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? மாற்றுவார், பராக்கிரமசாலியை மாற்றுவார். தோல்விகளை ஜெயமாக மாற்றக்கூடிய பராக்கிரமசாலி நீங்கள். ஏன்னா ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் இது, கிதியோனுக்கல்ல, உங்களுக்கு. என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பினீர்களோ, செப்பனியா 3:15 சொல்லுது, சத்துருக்களை விலக்கினார்னு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியை மாற்றிவிட்டார், அதனால சத்துருக்களை இனிமேல் நீங்கள் முறியடிப்பீர்கள், சத்துருக்களை இனிமேல் நீங்கள் ஜெயிப்பீர்கள், சத்துருக்களை மேற்கொள்வீர்கள். காரணம், கர்த்தர் உங்களை யாரை மாற்றி வைத்திருக்கிறார்? பராக்கிரமசாலியை மாற்றியிருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கிறார். பலவீனர்கள் அல்ல, பார்த்து ஓடி பயந்து ஓடுற பாவத்தின் வாழ்க்கையில் இல்லை. அப்பா பிதாவின் கூப்பிட கொடுக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், பயத்தின் ஆவியை அகற்றப்பட்டு பலத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். கிதியோன் பேசுற நெகட்டிவா, ஆண்டவரே என் குடும்பம் மனாசியில் எப்படிப்பட்ட குடும்பம் அது? மிகவும் எளிய குடும்பம். என் தகப்பன் வீட்டில் 10வதுக்கு எப்படிப்பட்ட ஆளை சூஸ் பண்றாரு பாருங்க ஆண்டவர். என் தகப்பன் குடும்பம் அந்த ஊர்லயே ரொம்ப லீஸ்டான குடும்பம், ரொம்ப எளிமையான குடும்பம். குடும்பத்துல குடும்பத்தோட 10 பேர் இருக்கணும்னா 10 பேர்ல யார்ப்பா ரொம்ப லீஸ்ட் அப்படின்னு பார்த்தா இவர் தான். அதுன்னு சொல்றாரு, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லோரிலும் எப்படிப்பட்டவன்? சிறியவன். சிறியவனா கடைசியா பிறந்தவன் அப்படி இல்ல. எங்க அண்ணன், என் அக்கா, எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாருமே என்னை விட அறிவுல, ஞானத்துல, வேலையில, எல்லாவற்றிலும் சிறந்தவங்க. நான் வந்து இந்த கீழே உதிர்ந்திருக்கிற கோதுமை மணிகளை பொறுக்கிறதுக்கு தான் என்னுடைய திறமை இருக்குது, அதுக்கு தான் இந்த வேலை, அவ்வளவுதான் ஆண்டவர் என்னுடைய தகுதி. என்ன போயிட்டு பராக்கிரமசாலின்னு சொல்றீர்? 10வதுக்கு என்னை கொண்டு சமார் இந்த இவங்களை செய்து மீதியானரை செய்து அவங்களை ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பை ஏற்படுத்துவேன்னு சொல்ற, நான் அதுக்கு தகுதியானவன் ஆண்டவரே? அதுக்கு நான் தகுதியானவனே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்க தகுதியினால அல்ல. வசனத்தை கேட்கும் போது எப்படி கேட்கணும்? கிருபையினால, என் படிப்புனால அல்ல. படிப்புனால நான் பராக்கிரமசாலி அல்ல. ஆண்டவர் அதனால சொல்ல, இந்த படிப்பை படித்திருக்கிறாய், அதனால நீ பராக்கிரமசாலியா இருக்கிறாய், நான் உன்னோடு கொடுக்குறேன். உனக்கு தகுதி இல்லைன்னே இருக்கட்டும், தகப்பன் வீடு லீஸ்டா இருக்கட்டும், நீ கூட லீஸ்டா இருந்து உன் குடும்பத்துல. ஆனால் உங்கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர், உங்கூட இருக்கிற ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் உன்னை மாற்றுகிறவர். உங்கூட இருக்கிற ஆண்டவர் உன்னை கொண்டு, உங்களை கொண்டு, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தேசத்தை, உங்கள் சபையை காப்பாற்றக்கூடிய வல்லமையை, அதிகாரத்தை, பலத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறவர். அதை நம்பு. அதிலிருந்து மாலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே தரிசனமாக வைக்கிறார். இனி நீ பயந்தாங்கோழி அல்ல, இனி நீ பயந்து பயந்து ஓடி ஒழிகிறவன் அல்ல, இனி நீ வெட்கப்பட்டு போகிறவன் அல்ல, இனி நீ வந்து குனிந்து பொறுக்குகிற ஒரு சாதாரண ஆள் இல்ல, உன் குடும்பத்துல லீஸ்டான ஆள் இல்ல. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் யாராக மாற்றி வைத்திருக்கிறார்? பராக்கிரமசாலியை மாற்றி வைத்திருக்கிறார். உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு அவரு? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு கேட்கிறார் இல்லையா? வாழ்வதற்கு, ஜெயிப்பதற்கு, எதிரிகளை முறியடிப்பதற்கு அனுப்பினது யாரு? ஆண்டவர். அப்படி நினைக்கணும் ஒவ்வொரு நாளும். இந்த நாளை கொடுத்தவர் ஆண்டவர். ஆசீர்வாதமாய் மாற்றணும்னு நினைச்சது அவர், நான் இல்ல. தோல்வியை ஜெயமாய் மாற்றணும்னு நினைச்சது அவரு, நான் இல்ல. அப்ப அவருக்குதான் பாரம் நிறைய, எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் விசுவாசிக்க வேண்டியதா நம்முடைய வேலை. அப்ப இதெல்லாம் சொல்றாரு, சொல்லி முடிச்ச உடனே ஆண்டவர் சில அடையாளங்கள்லாம் அவனுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? காண்பிக்க வேண்டியதா இருக்குது. 16 வசனம் பாருங்களேன். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். யார் உன்னோடு கூட இருப்பேன்? உன் குடும்பம் எளிதுன்னு தெரியும், நீ ரொம்ப சிறியவன் தெரியும், ஆனால் பெரியவர் என்ன பண்ணுவேன்? உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை என்ன பண்ணுவாய்? முறியடிப்பாய் என்றார் சொல்றாரு. குடும்பத்தை பார்க்காத, படிப்பை பார்க்காத, திறமையை பார்க்காத, தகுதியை பார்க்காத பெரிய ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கு. உங்க சூழ்நிலையில எல்லாம் வச்சாலும் அப்படி விசுவாசிங்க.
இந்த சூழ்நிலையில இந்த எதிர்த்து நிற்கிற பிசாசு எதிர்த்து நிற்கிற இந்த சூழ்நிலையில, இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் மாதிரி தெரியலாம், ஆனால் என்னோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பெரியவர், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், மீதியானரை முறியடிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை முறியடிக்க முடியாத, இவ்வளவு பெரிய கூட்டத்தை முறியடிக்கிற நாசப்படுத்துகிற அந்த மீதியானரை சொல்றாரு, ஒரு மனுஷனை துரத்துறது போல என்ன பண்ணுவாங்களே, துரத்துவ. காரணம், உன்னோடு கூட இருக்கிறவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், அப்படிப்பட்ட பராக்கிரம் உள்ளவர். உன்னுடைய பலத்தினால், உன்னுடைய ஜனத்தின் பலத்தினால் முடியாத காரியத்தை உன் ஒருவனை கொண்டு என்ன பண்ணுவேன், நானே முறிய அடிப்பேன். அந்த பலத்தை, பராக்கிரமத்தை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். அதுக்காக தான் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், அதுக்காக தான் விசுவாசிகளா இருக்கிறோம், அதுக்காக தான் ஜெபிக்கிறோம், அதுக்காக தான் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். எதற்காக? நம்முடைய பலத்தை குறித்து பேசுவதற்காக அல்ல, தேவனுடைய பலம் எனக்குள்ள இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. புரியுதா உங்களுக்கு? பாருங்க 22. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு என்னது, உனக்கு என்னது, இது வரைக்கும் அலைச்சல், இது வரைக்கும் போராட்டம், இது வரைக்கும் கஷ்டம், எதிரிகள் எப்போ வருவாங்களோ, திருடுவாங்களோ, வாழ்க்கையில சம்பளம் பத்தல, அது பத்தல, இது குறைவு, அது குறைவு, இப்படி போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால இனி வாழ்க்கை எப்படி இருக்கும், சமாதானம். அதை சொல்ல, கர்த்தர் இன்னும் கூட இருக்கிறார், என்ன பராக்கிரமசாலியா மாற்றி இருக்கிறார், இனி என் குடும்பத்துல சமாதானம், இனி என் சபையில சமாதானம், இனி என் ஊழியத்துல சமாதானம், இனி என் வேலையில சமாதானம், இனி என் வாழ்க்கையில சமாதானம். ஹலோ, யாருனால, கர்த்தரையும் கூட இருக்கிறதுனால சொல்றாரு, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உனக்கு என்னது, சமாதானம், பயப்படாதே, நீ என்ன பண்ணுவதில்லை, சாவதில்லை என்று சொன்னார். அருமையான வார்த்தை, உனக்கு சமாதானம், பயப்படாத, தோல்வியை கண்டு பயப்படாத, குறைவை கொண்டு பயப்படாத, எதிராளிகளை கண்டு பயப்படாத, பகைவர்கள் கண்டு பயப்படாத, பகையை கண்டு பயப்படாத, விரோதிகளை கண்டு பயப்படாத, நீ சாவதில்லை, முறியடிக்கும்படியான பராக்கிரமசாலியாய் மாற்றுவதற்கு கர்த்தரோனை அழைத்திருக்கிறார். மாலை வேளையில வந்திருக்கிறீங்க, என்ன வசனத்தை கேட்கறீங்க, என்ன தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திற்கு பயந்து ஓடி ஒளிந்து நான் பலவீனா இருக்கிறேன், மேற்கொள்ள முடியல, தோல்வி அடைகிறேன், கஷ்டப்படுறேன், நஷ்டப்படுறேன் நினைச்சிருக்கோ, அந்தந்த காரியம் எல்லாவற்றிலும் முறியடிக்கும்படியான பலத்தை, பராக்கிரமதி கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார், இந்த தரிசனத்தை வைத்திருக்கிறார், முறியடிக்கும்படியான பலத்தை தருகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம், வாழ்க்கையில் என்னது, சமாதானம், எல்லாவற்றிலும் சமாதானம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் சொல்லிவிட்டார், இனி என் வாழ்க்கையில சமாதானம், நான் இந்த கஷ்டத்தினால், இந்த உபத்திரவத்தினால் நான் சாவதில்லை, என்ன பண்ணுவதில்லை. ஆமா, ஒரு விஷயம் வச்சுட்டார்ல, மீதியானர் என்ன பண்ணுவாய், முறியடிப்பாய், இந்த கஷ்டத்தை நீ தாண்டி வருவ, உங்க இருதயத்துல முடிவு பண்ணிக்கங்க, தரிசன துவையுங்க, இந்தந்த காரியத்துல நான் ஜெயித்து காண்பிப்பேன், இந்த காரியத்துல நான் முன்னேறி காண்பிப்பேன். ஏன்னா காரணம், நான் அல்ல, என்னுடைய பலன் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியலாம், குறைவா இருக்கிறது மாதிரி தெரியலாம், ஆனால் பெரிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நீ சாவதில்லை, எதிராளிகள் உன்னை சாகடிக்க முடியாது, நான் உனக்கு சமாதானத்தை அருளுகிறேன். தேவனுடைய வசனத்தை கேட்கறீங்க, முதல்ல என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில, சமாதானம் தான் கிடைக்கும் முதல்ல, அப்பாடா தீர்வு கிடைச்சாச்சு, இனி பேட்டில் கிரவுண்ட் தான், யுத்த களம் தான், யுத்த களத்திலையும் வெற்றி உங்களுடையது. காரணம், பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் நிற்க வைக்க போகிறார், ஜெயிக்க வைக்க போகிறார், வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை நீங்கள் துதிக்க போகிறீங்க, அதான் நடக்க போது. இடத்துல அதான் சொல்றாரு, இடத்துல பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு என்னது, சமாதானம். உடனே அது கிதியோன் எப்படி ஏற்றுக்கொள்றாரு பாருங்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் என்ன பண்ணுகிறது இருக்கிறது, ஏகோவா ஷாலோம் என்கிற பலிபீடம். பலிபீடம் என்னது, இப்ப நம்முடைய வாய், நம்முடைய நாவு, தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலிபீடங்கள், வாயை திறந்து சொல்ல வேண்டும், ஏகோவா ஷாலோம் என்னுடைய கர்த்தர். போராட்டங்கள், பிரச்சனைகள், எந்தெந்த காரியங்கள் வாழ்க்கையை கலங்கடிக்கிறதோ, பயப்படுத்துகிறதோ, அதன் மத்தியில் என் தேவன் சமாதான காரணராயிருக்கிறார், சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார், உடன்படிக்கையினோடு பணியிருக்கிறார் அவர். இனி எந்த காரியமும் என்ன என்ன பண்ண முடியாது, கலங்கடிக்க முடியாது, பயப்பட வைக்க முடியாது. காரணம், நான் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற பராக்கிரமசாலியாய் கர்த்தரை மாற்றியிருக்கிறார். யாரை மாற்றியிருக்கிறார்,
யாரை மாற்றிருக்கிறார், யாரா மாறி இருக்கிறீங்க நீங்க? இப்ப பலவீனர்கள் அல்ல. கிதியோன் சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. இவ்வளவு வசனத்தை கேட்டு மனாசேல என் குடும்பம் சிறிய குடும்பம், குடும்பத்தில நான் தான் ரொம்ப சிறியவன், தொலைவே கூட நீங்க உங்க குடும்பத்தின் சார்பாக வாழவில்லை. குடும்பத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் உங்க கூட நிக்கலனாலும் பெரிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை இந்த யுத்தத்தை பண்ணும்படி அனுப்பி இருக்கிறார். ஜெயத்தை நீங்கள் பார்க்கும்படி அவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் இருக்க போகிறார், அதை நம்பணும். என்னோடு கூட யெகோவா ஷாலோம் இருக்கிறார். எல்லா யுத்தம் பண்ணுகிற நேரத்திலும் சமாதானத்தை தருவார், வெற்றியை தருவார். ஜெயம் என்னுடையது, அதற்குரிய பராக்கிரமத்தை பலனை ஆண்டவர் எனக்குள்ள வைக்கிறார். நம்பணும் அதை. அதுக்குதான் பலிபீடம் கட்டுறான். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்ட உடனே வாயை மூடிட்டு அவன் பாட்டு வேலையை பார்க்க போயிடல. பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடம் இந்நாள் வரைக்கும் இருக்குது. என்னவா அது? யெகோவா ஷாலோம். அந்த பலிபீடத்தை உங்க வாழ்க்கையில கட்டுங்கள். வாயினால விசுவாசத்தினாலே கட்டுங்கள். உங்கள் இருதயத்தில் இன்று இரவு போய் கட்டுங்கள். கர்த்தர் சமாதானத்தின் கர்த்தராயிருக்கிறார். நான் பயப்படுவதில்லை, காரணம் நான் சாவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த பிரச்சனையும் உங்களை சாகடிக்க முடியாது. பாவத்தில் இருக்கும்போது பயந்துருக்கலாம், வியாதியில் இருக்கும்போது பயந்துருக்கலாம், அவிசுவாசத்தில் இருக்கும்போது பயந்துருக்கலாம். விசுவாசத்திற்குள்ள வந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது? நீங்க பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டார், ரட்சிக்கப்பட்டாயா, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பராக்கிரமசாலியா மாற்றுறேன். உனக்கு எதிராய் வருகிறது அது எனக்கு எதிராய் வருகிறது. உனக்கு எதிராய் நான் யுத்தம், உனக்கு சார்பாக நான் யுத்தம் பண்ணுகிறேன். உன் கூட இருந்து யுத்தம் பண்றேன், உனக்காக ஜெயத்தை உண்டாக்கி தரேன். நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். சமாதானத்தோடு என்ன பண்ணு? படுத்து நித்திரை பண்ணுன்ற. சமாதானத்தோடும் வேலையை செய். சமாதானத்தோடும் குடும்பத்துல காணப்படு. சமாதானத்தோடும் வேலையில காணப்படு. எப்படி நம்ம சமாதானம் வரும்? யெகோவா ஷாலோம் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் வரும்போதுதான். நம்பிக்கை வைக்கிறீங்களா? நம்புங்க. என்ன நடக்குது தெரியுமா? ரொம்ப ஈஸியா அதை ஜெயிக்கிறாரு. அதை பார்த்து முடிக்கலாம் பாருங்க. அடுத்த அதிகாரம் நியாயாதிபதிகள் 7:18 வசனத்தை பாருங்க. நியாயாதிபதிகள் 7:18 வசனம், 7:18 பாருங்க. நான் என்னோடு இருக்கும் சகலமானோர் பேரும் எக்காலம் ஊதும் போதும், எக்காலம் என்பது ஆர்ப்பரிப்பு, துதி என்று அர்த்தம். தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுவது? துதிப்பதுதான் எக்காள சத்தம். சரி, எக்காலம் ஊதும் போதும் நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை என்ன பண்ணுங்கள்? ஊதுங்கள். கிதியோன் சொல்றாரு இத. நானும் என் கூட இருக்கிறவங்களும் எக்காலத்தை ஊத போறோம், தேவனை துதிக்க போறோம். நீங்களும் என்ன பண்ணுங்க? தேவனை துதியுங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நல்ல வார்த்தை அது. கர்த்தருடைய பட்டயம், யாருடைய பட்டயம் அது? கர்த்தருடைய பட்டயம் அது, கிதியோனின் பட்டயம். இது வரைக்கும் நம்முடைய பட்டயத்தினால போய் போய் தான் தோல்வி. இனிமேல் என்ன சொல்லணும்? இனிமேல் நான் யுத்தம் பண்ண போகிற இந்த பட்டயம் என்னுடைய பட்டயம் இல்லை. யாருடைய பட்டயம் இது? கர்த்தருடைய பட்டயம். கிதியோன்ற பேர்ல உங்க பேரை போட்டுங்க. இனிமேல் நான் பண்ண போகிற யுத்தம் பட்டயம் என்பது என்ன? மறந்துடவே கூடாது, பேசிக். அதுக்குதான் ஒவ்வொரு வாரமும் ஆரம்பிக்கிறேன். பட்டயம் என்பது என்ன? தேவனுடைய வசனம் சொல்றாரு. இது என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையை கொண்டு என் எதிராளியை, பகையை, விரோதத்தை முறியடிப்பேன் சொல்லித்தரார் கிதியோன். நாங்க பிரத்யட்சியமாய் அவங்க கீழே இருக்கிற ஆட்களுக்கு கர்த்தருடைய பட்டியம் யாருடைய பட்டியமாய் இருக்கிறது? கிதியோன் தலைமையில இயங்குகிற இந்த போர் வீரர்களின் பட்டயமாய் இருக்கிறது. யாருடைய பட்டயம்? கர்த்தரின் பட்டயம். அது கிதியோனின் பட்டியம். சார், 20 மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து, தீவெட்டிகள் தங்கள் இடது கையில், தீவெட்டி என்பது தேவனுடைய வசனம், ஊதும் எக்காலம் என்பது துதி, தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டியம் கிதியோனுடைய பட்டியம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலைகளிலே என்ன பண்ணினார்கள்? அதான் முக்கியம். ஓடிடக்கூடாது, நிற்க வேண்டும். You should stand in faith. விசுவாசத்துல என்ன பண்ணணும்? உறுதியாய் நில்லுங்கள் இருக்குது இல்லையா? எதுல நிக்கணும்? ஆமா, பிரச்சனை சுத்தி இருக்குதுங்க, அதை சுத்தி நீங்க விசுவாசத்துல நில்லுங்க. ஓடக்கூடாது, பயப்படக்கூடாது. காரணம் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். தேவனுடைய வசனம் உங்கள் கைகளில் இருக்கிறது, துதி உங்கள் கைகளில் இருக்கிறது, உங்க வாயில இருக்கிறது, ஜெயம் உங்களுடையதா இருக்கிறது. எப்பொழுது துதியும் வசனம் உங்கள் வாழ்கையிலையும் உங்க கையிலையும் வந்துருச்சு, அப்பவே ஜெயம் யாருடையது? உங்களுடையது. அது பட்டயம். இறுதியத்தில் நீங்க விசுவாசம் வந்துருச்சு, அது பட்டயம். எதிரிகளை மேற்கொள்ளுகிற பட்டயம், எதிரிகளை முறியடிக்கிற பட்டயம், எதிரிகளை தவிட்டு பொடியாக்குகிற பட்டயம் சொல்றாரு. பயப்படக்கூடாது. கர்த்தருடைய பட்டயம் யாருடைய பட்டயம் ஆயிடுச்சு? இப்ப கிதியோனுடைய பட்டயம் ஆயிடுச்சு. அது இனி பயந்து ஓடி போய் ஒளிய வேண்டியதில்லை. நான் எளிமையானவன், ஏழ்மையானவன் நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தர் பராக்கிரமசாலியாகிய கர்த்தருடைய பட்டயத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவன்.
சொல்றாரு இந்த இடத்துல 21வது வசனத்துல, பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலைகளை நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதற கூக்குரலிட்டு என்ன பண்ணினார்கள், ஓடி போனார்கள். ஒண்ணுமே பண்ணலீங்க, விசுவாசத்துல நில்லுங்கள். என்ன பண்ணாங்க, அங்க நிலைகளை என்ன பண்ணார்கள், நின்றார்கள். எதிரிகள் சிதறடித்து ஓடி போனார்கள். வசனம் சொல்லுது தெரியலையா, பிசாசுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். விசுவாசம் ஓடி போறதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் நிலைகளில், உங்கள் நிலை என்பது விசுவாசம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பண்ணுவான், பிழைப்பான் இருக்கலையே, அதுதான் உங்களுடைய நிலை. என்ன இப்ப உங்க பணமா, உங்க நிலை கிடையாது. ஐஸ்வர்யமா, உங்க படிப்பா, உங்க அந்தஸ்தா, மனுஷ பலனா, கிடையாது. உங்க பலன் என்ன இப்ப, உங்க நிலை என்னது, விசுவாசம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பராக்கிரமசாலியனை மாற்றி இருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், நான் எதிரிகளால் சாவதில்லை. வார்த்தையை பெற்றிருக்கிறேன், கைகளில் அதை ஏந்தி கொண்டிருக்கிறேன், என் இதயத்தில் அதை ஏந்தி கொண்டிருக்கிறேன், சாவதில்லை. ஜெயம் என்னுடையது. அதை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு எளிதா வேலை முடியுது, எவ்வளவு எளிதான. விசுவாசத்தில் நில்லுங்க. எதிரிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையை சின்ன பின்னமா மாற்றினுங்க. விளைச்சலை கெடுத்தவங்க, அழித்த காரியங்கள் உங்களை விட்டு என்ன பண்ணுகிறது, உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறது. இன்னிலிருந்து விசுவாசத்துல நீங்க நின்று பாருங்க. வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், பிரச்சனைகள், எதிரான காரியங்கள், பகைகள் என்ன பண்ணுங்க, வாழ்க்கை விட்டு ஓடியே போகும். இயேசுவின் நாமத்தினாலே ஓடும். அது உடனால அதுக்கு பயந்து உங்களை குறிச்சு யோசி, உடனால கிதியோனே இதே கிதியோன்னா பயந்து போய் ஓடி போயிட்டு உட்காந்துருந்தான். ஏன், அவன் குடும்பத்தை குறித்து யோசிச்சுதான், அவன் தகுதியை குறித்து யோசிச்சு, ஆண்டவர் யாருன்றதை யோசிக்கல, அந்த தரிசனத்தை உள்ளே வைக்கல. அதனால ஆண்டவர் அவன் கூட தரிசனத்தை வைக்கிறார். பராக்கிரமசாலிய கர்த்தரனோடு கூட இருக்கிறான். நெகட்டிவா பேச 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 ஆண்டவர் சொல்றான், நான் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன்னை அனுப்புறேன், பயப்படாத, உனக்கு சமாதானம் என்ன பண்ணுவதில்ல, சாவதில்ல, பயப்படாத. என்னைக்கு நீங்க ஆண்டவரை நம்பினீங்களோ அன்னைக்கு ஒரு கேரண்டியான லைஃப் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நம்ப 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 நீங்க கெட்டு போக மாட்டீங்க, நம்ப 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 நீங்க ஜெயிப்பீங்க, எதெல்லாம் எழுந்து போனீங்களோ பெற்றுக்கொள்வீங்க, எதெல்லாம் முறியடிக்கப்படுகிறதெல்லாம் மேற்கொள்வீங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார், அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ள வைக்கிறார். அந்த தரிசனத்தை தான் கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையில அதை நிதர்சனமாய் பார்க்கிறார். விசுவாசத்துல நிற்கிறார், எதிரிகள் எண்ணப்படுகிறார்கள், சிதறடித்து ஓடுகிறார்கள். கொஞ்ச பேர் அப்படி ஓடிட்டாங்க, மிச்சம் எப்படி ஓடுறாங்க பாருங்க. 22வது வசனம், 300 பேரும் எக்காலங்களில் ஊதிகள் கத்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டியத்தை ஒருவருக்கு விரோதமா என்ன பண்ணினார், ஓங்க பண்ணினார். விசுவாசத்துல நிற்கும் போதே பாதி பேர் ஓடிட்டான், மிச்ச பேர் எப்படி ஓடுறானா, எக்காலம் ஊதுகையில் தேவனைகள் இருதயத்திலும் வாயினாலும் துதிக்க ஆரம்பிக்கையில், அவர் பராக்கிரமத்தை சொல்லி துதிக்க ஆரம்பிக்கையில், அவருடைய வல்லமையை சொல்லி துதிக்க ஆரம்பிக்கையில், எதிராக வந்த பிரச்சனைகள் தங்களுக்குள்ளவே என்ன பண்ணுகிறது, விரோதமாக எழுப்பி தங்களுக்குள்ளவே வெட்டு உண்டு, தங்களுக்குள்ளே குத்து உண்டு, அதையே அழிந்து போகிறது. நம்ம போய் ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லையா, நிச்சயமா நடக்கும். நீங்கள் துதிக்க ஆரம்பித்தால் எதிரிகள் அவர்களுக்குள்ளாக வெட்டு உண்டு என்ன பண்ணுவார்கள், அழிந்து ஒழிந்து போவார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு, இதெல்லாம் எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. எரேமியா 20:11 பாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு என்னப்படுகிறார், அதான் சொல்லுங்களேன், இது நீங்கள் விசுவாசிக்கும்படியா, இன்றிலிருந்து அதை வாயை திறந்து நீங்க தான் சொல்லணும். எரேமியா சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும், வாயை திறந்து. கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய், எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய், ஆனா பயங்கரமான பராக்கிரமசாலியாய், என்னுடைய எதிரிகள், பகைவர்கள், என்னுடைய எதிர் சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில என் வாழ்க்கையின் நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய அந்த பிசாசு பயப்படுகிற பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். யாரோடு இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர். எப்படிப்பட்டவர், உங்களுடைய எதிரிகள் பயப்படும்படியான பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களோடு கூட இன்று முதல் இருக்கிறார். நீங்க அதுதான் நம்பணும். ஐயோ, நான் வந்து மனாசேல என் குடும்பம் ரொம்ப சிறிய குடும்பம், என் கூட இருக்கிறவர், என்னோடு இருக்கிறேன்னு சொல்றவர், நான் நம்புகிறேன் ஆண்டவர், நான் என்னை ரட்சித்தேன் ஆண்டவர், பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமலும் இடருவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும்.
ஹலோ, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க எதிரிகளுக்கு என்ன ஆகுமா? உங்களை துன்பப்படுத்தினவர்கள் என்ன பண்ண முடியாதா? மேற்கொள்ளாமல் இடருவாருங்களா? தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் என்ன பண்ணுவார்களா? வெட்கப்படுவார்களா? மறக்கப்படாத நித்திய லட்சை இலச்சை என்ன பண்ணுமா அவர்களுக்கு? உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அழியாத ஒரு அவமானம் யாருக்கு உண்டாகும்? எதிரிகளுக்கு உண்டாகும், உங்களை எதிர்த்து வந்தவர்களுக்கு உண்டாகும், எதிர்த்து வருகிற சூழ்நிலைகளுக்கு உண்டாகும், தரித்திரத்துக்கு உண்டாகும், வியாதிக்கு உண்டாகும். காரணம், நீங்க ஒரு காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுக்குதான் இவ்வளவு தூரம் பார்த்தோம். கிதியோனை அழைத்த தேவன் கிதியோனோடு பேசின ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு நீ யாரா இருக்கிறாய்? பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஒரு சூழ்நிலையை பெருசா பார்க்காதீங்க. சூழ்நிலையை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் எப்படி இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். உங்களை நீங்க அற்பமாக எண்ணலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். இதுவரைக்கும் அற்பமான காரியங்களை அற்புதமாக மாற்ற வல்லவர். நீங்க விசுவாசிங்க, என்ன பண்ணுங்க, அதுதான் பண்ணா நிலைகளிலே நில்லுங்கள். என்ன நிலை? பணத்து நிலை அல்ல, சூழ்நிலை நிலை அல்ல. அதெல்லாம் நின்னீங்கன்னா பயந்து போயிடுவீங்க, தோல்வியை அடைவீங்க. விசுவாசத்தின் நிலையில் என்ன பண்ணுங்க? யூ ஸ்டாண்ட் ஆன் ஃபெய்த். உங்களை எதிர்த்து வருகிற எந்த காரியமா இருந்தாலும் உங்களை விட்டு என்ன பண்ணும் அது? இயேசுவின் நாமத்தினால ஓடியே போகும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள், இரவிலும் போய் அறிக்கை செய்யுங்கள், கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு எதிராய் வந்த காரியங்கள், எனக்கு எதிராய் வந்த மனிதர்கள், எனக்கு எதிராய் வந்த துன்பங்கள், நான் அவமானப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரத்தை தருகிறார். அவைகள் அவைகள் வெட்கப்பட்டு போகும், அவைகள் சிதறடிக்கப்பட்டு போகும், அவைகளுக்கு நித்தியமான லட்சை உண்டாகும். நானும் என்ன பண்ணுவேன்? பராக்கிரமசாலியாய் சகலத்தையும் செய்து முடித்தவனாய் தேவனுடைய சமூகத்துல, ஆலயத்துல, வீட்டுல, வேலை ஸ்தலத்துல நிற்பேன். காரணம், கர்த்தர் உங்களை யாரை மாற்றியிருக்கிறார்? பலவீனர்களாய் அல்ல, யாரை மாற்றியிருக்கிறார்? பராக்கிரமசாலியாய் மாற்றி சமாதானத்தை கொடுத்து, வாக்குத்தத்தத்தை கொடுத்து, உங்களோடு கூட அவர் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். உங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாவத்தை மட்டும் செய்யாதீங்க. பாவத்தை செய்யும் போது உங்களை விட்டு போயிடுறாரு. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனை நம்ப ஆரம்பிங்க. இந்த வாக்கு தத்துவங்கள், இந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அதை நம்புங்க, அனுபவித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுங்கள், ருசித்து பாருங்கள். இன்றிலிருந்து அவர் எவ்வளவு பராக்கிரமசாலியாய் உங்களோடு கொடுத்து காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருகிறார். எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிறார், எல்லாவற்றிலும் சமாதானத்தை தருகிறார், எல்லாவற்றிலும் உங்களை மேற்கொள்ள செய்கிறார். ருசித்து பாருங்கள். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. நீங்களும் நம்பிக்கையோடு இருங்கள். எழுந்தவர்கள் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பும் இருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இரவுகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த இரவுகளிலும் இந்த சமூகத்திலே வந்து இப்படி வார்த்தை கேட்கும்படியான கிருபையை எங்களுக்குள்ளே தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இப்படி வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் பயந்து போன கிதியோனை எல்லாவற்றிலும் இழந்து தேவரீர் பயந்து போய் வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்று கீழ்த்தனமாக தன்னுடைய வாழ்க்கை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த கிதியோனை, பராக்கிரமசாலியை கர்த்தருனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னது போல, தேவரீர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநீதியிலும் நாங்கள் தேவரீர் மறித்து போயிருந்த எங்களை உம்முடைய கிருபையினாலே, காரணியத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு தேவரீருடைய ரட்சிப்பை எங்களுக்கு தந்து, எங்களையும் கிதியோனை போல பராக்கிரமசாலியாக அழைத்து, செப்பனியா 3:15 பிரகாரம் சத்துருக்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தேவரீர் சிலுவையிலே அவனை தோற்கடித்து அந்த ஜெயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் கேட்ட சத்தியத்தை போல நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளில் பலவீனர்கள் அல்ல, சோர்ந்து போகக்கூடியவர்கள் அல்ல. விசுவாசத்துல தேவரீர் எங்கள் நிலை விசுவாசமா இருக்க வேண்டும். ஆண்டவரே, பணம் எங்கள் நிலை அல்ல. தேவரீர் எங்களுடைய உலக படிப்புகள் எங்கள் நிலை அல்ல. உலக அழகு எங்கள் நிலை அல்ல. உலக மாம்சிக சிந்தைகளின் நிலை அல்ல. தேவனே எங்களுடைய நிலையா இருக்கிறார். அவருடைய வசனமே எங்களுடைய நிலையா இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் அந்த விசுவாசத்தின் நிலையிலே நின்று சத்ருவை எங்களுக்கு எதிராக வருகிற காரியத்தை மேற்கொள்ளும்படியான ஜெயத்தை எங்களுக்கு தருவது நாங்கள் விசுவாசத்தில் நிற்கும்போது எதிரிகள் எங்களை விட்டு ஓடி போவார்கள். எக்காலத்தை ஓதும் போது தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போவார்கள். அதை எங்கள் வாழ்க்கையிலே காண கர்த்தர் கிருபை செய்வீராக. எரேமியாவிலே நாங்கள் படித்தது போல பயங்கரமான 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 பராக்கிரமசாலியாய்
எங்கள் எதிரிகள் பயங்கரமானவர்கள் அல்ல, எங்கள் சோதனைகள் பயங்கரமானவைகள் அல்ல, எங்கள் தருத்தங்கள் பயங்கரமானவைகள் அல்ல, நாங்கள் கண்களால் பார்க்கிற கேட்கிற எந்த காரியமும் பயங்கரமானவைகள் அல்ல. எங்களை ரட்சித்த தேவன், தேவரில் எங்களை மீட்டுக் கொண்ட எங்கள் ஆண்டவர், நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறீர், எங்கள் சபையோடு கூட இருக்கிறீர், எங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீர், நாங்கள் போகும்போது வரும்போது பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள், எங்களை பகைக்கிறவர்கள் நித்திய லட்சை உண்டாகும், இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம், தேவன பலத்தினால் பராக்கிரமசாலிகளாய் நிற்போம், சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்போம். கர்த்தருடைய கிருபை எங்களை பலவான்களாக பராக்கிரமசாலிகளாக மாற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதுமே ஸ்தோத்திரிக்கும்படியான கிருபையை தருவீராக. இந்த விசுவாசத்துல நிலை நின்று நீதிமான்களாகிய நாங்கள் பிழைக்கவும் வாழ்ந்திருக்கோம் கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களோடு கூட இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், தேவரின் சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் நீர் பராக்கிரமசாலியை மாற்றிருக்கிறீர் என்ற தரிசனத்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர். அதனோடு கடந்து போகட்டும், வாழ்க்கையை ஜெயமாக மாற்றட்டும். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சகலவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ இருக்கிறபடியால் நடி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.